நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சில தொழில்நுட்ப காரணங்களினால் இன்றைய நேரலை சற்று தாமதமாக ஆரம்பித்தது. அதற்காக முதலிலே நாங்கள் மன வருத்தத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான ஒரு பிரபலம் கலந்து கொள்ள இருக்கிறார். இலங்கையிலே தொலைக்காட்சி ரசிகர்கள் என்றால் இவரை தெரியாத ஒருத்தர் இருப்பாரா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமான விடயம்தான். ஆம். அடுத்து எங்களுடன் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்றார் கலைநிலா சிரேஷ்ட அறிவிப்பாளர் கலைநிலா எஸ் எம் உவை ஷரீப் அவர்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாம் வலைக்கும், என் வணக்கம் உவை ஷரீப் அவர்களே. அனைவருக்கும் இன்ப தமிழ் வாழ்த்துக்கள், வணக்கம், அஸ்ஸலாம் வலைக்கும். இந்த நிகழ்வில் என்னை நேரலையாக சந்திக்கும் பாக்கியத்தை எனக்கு வழங்கிய எனது அன்புக்குரிய நண்பன் தம்பி ரியாஸ் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று இந்த நிகழ்ச்சியை வழங்கும் ஆர்டிவி நிறுவனத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். ஐரோப்பிய நேரப்படி நான் நினைக்கின்றேன் பிற்பகல் 2 மணி இருக்கும் என்று, சரியாக தெரியவில்லை. 2 மணி அளவிலே இந்த நிகழ்வோடு நான் இணைந்திருக்கின்றேன். இங்கு வாழும் அனைத்து தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் எனது இன்ப தமிழ் வாழ்த்துக்களையும், வாழ்க தமிழ் வளர்க தமிழ் என்று வாழ்த்து கூறி எனது நிகழ்வை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். கூறுங்கள். மிகவும் நன்றி. நீங்களும் எங்களது சிறு அழைப்பை ஏற்று உடனடியாக நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டு வந்ததற்காக மனமார்ந்த நன்றிகளை நாங்களும் ஆர்டிவி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் சற்றே காலதாமதமாக நாங்கள் நிகழ்ச்சியினை ஆரம்பித்ததனால் நேரடியாகவே நான் உங்களது கேள்விகளுக்கு செல்லலாம் என்று இருக்கின்றேன். என்றால் உங்கள் விசிறிகள் ரசிகர்கள் ஏராளமானவர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையிலே பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க எங்க ப்ரோக்ராம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உவை ஷரீப் அவர்களே, உங்களை வந்து ஒரு அறிவிப்பாளரா, மேடை அறிவிப்பாளரா, நடிகரா, நிறைய பரிமாணங்கள் நீங்க பெற்றிருக்கிறீங்க. இருந்தாலும் உவை ஷரீப் பத்தி தனிப்பட்ட முறையில தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க ரசிகர்கள் ஆர்வமா இருப்பாங்க, நானும் ஆர்வமா இருக்கிறேன். உங்களை பத்தி சொல்லுங்களே, உவை ஷரீப் எங்க பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, உங்களோட ஆரம்ப கால வாழ்க்கையை பத்தி. முதலில் இந்த நிகழ்ச்சி தாமதமாத காரணம் என்னவென்றால், இலங்கையில் இதுவரை காலமும் கொரோனா என்ற தெரியும், உங்களுக்கு தெரியும். இன்றுதான் முதல் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து மக்களும் ஒவ்வொருவர் தங்கள் சொந்தக்காரர் வீடுகளுக்கு செல்கின்றார்கள். விளங்குகின்ற, நான் சொல்வது புரிகின்றதா? அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூட எனது வீட்டுக்கு பல விருந்தாளிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் கவனிக்க வேண்டும், உங்களோடு பேச வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் இங்கே வந்திருக்கின்றேன், நேரலையாக கிடைக்கிறேன். அதனால தான் இந்த நிகழ்ச்சி தாமதமாகி காரணம் என்று எனது கருத்து. மன்னிக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை இதுவரை நேரமும் பொறுத்திருந்து காத்திருந்த அன்பு உள்ளங்களுக்கு. சரி, நான் அறிமுகமானது என்ன கேட்டீர்கள், திரும்பவும் சொல்லுங்கள். அறிமுகம் இல்ல, உங்களை பத்தி தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லுங்க. எங்க பிறந்தீங்க? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லும் போது, எனது தந்தையார் ஒரு அக்காலத்திலே பிரித்தானிய ஆட்சி காலத்திலே ஒரு நிர்வாக உத்தியோகத்தராக, ஆராய்ச்சியார் என்று சொல்வார்கள். ஆராய்ச்சி என்றால் இன்று ஆராய்ச்சியார் என்றால் இன்று ஒரு நகர பிதா மாதிரி, இதே அனுராதபுர பகுதியிலே அவர் ஆட்சி அந்த காலத்தில் இருந்தவர். புரிகின்றதா? அவருடைய மகன் தான் நான். அவர் முதல் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே ஒரு சிறந்த ஒரு உத்தியோகத்தராக இருந்தவர். அவரை கேட்டுத்தான் ஆங்கிலேயர்கள் எல்லாம் வெளிநாடு வருபவர்களுக்கும் வெளிநாட்டு வருபவர்கள் இலங்கையில் வசிப்பதற்கு இவர்தான் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு பதவியில் இருந்தவர் தான் எனது தந்தை. அவர் பேர் சுல்தான் மொஹிதீன் ஆராய்ச்சியார் என்று சொன்னால் அனுராதபுர பகுதியிலே அனைவருக்கும் தெரியும். அதே போன்று எனது தாயார் குழுவை பிறப்பிடமாக கொண்டவர். எனது தாயார் அதே போன்று அவர் ஒரு ஹவுஸ்மேன். எனது இருவரும் அவர்களை சந்தித்து திருமணம் செய்த பின் நான் அவர்களுக்கு ஒரு புதல்வனாக இந்த உலகுக்கு வந்தேன். எனக்கு 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள். 2 சகோதரிகள் ஆசிரியர்களாக, 1 சகோதரர் ஆசிரியராக இருக்கின்றார். நானும் இந்த கலைத்துறையிலும் மற்றும் ஊடகத்துறையிலும் பணியாற்றி வருகின்றேன். எனக்கு ஒரு தம்பியும் இருக்கின்றார். நீங்கள் வந்து அப்ப படிச்சதெல்லாம் இங்க கொழும்புலயா, அனுராதபுரத்தில்? நான் பொதுவாக சொல்ல போனால் நான் படித்ததெல்லாம் ஒரு கிறிஸ்தவ பாடசாலையில். 7ஆம் ஆண்டு வரை ஒரு கிறிஸ்தவ யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் தான் எனக்கு கல்வி கண்ணை திறந்தவர்கள். அந்தோனியா, இளையநாயகம், செபஸ்டியன். ஒரு கிறிஸ்தவ பாடசாலையில் படித்த மாணவன் தான் நான். இவ்வாறான பேசுவதற்கு காரணம் என்னுடைய தாய்மொழி, அதாவது எனக்கு தாய்மொழியாக இந்த தமிழ் மொழியை அவர்கள் ஊட்டியது அவர்கள் தான், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் நான் கல்வி கற்றேன் ரியாஸ். அதன் பின்னர் எனது அது அனுராதபுர அது சொல்லுவார்கள் திருக்குடும்ப, அந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் தான் ஒன்றாக படிக்க வேண்டும். இப்பொழுது பிரித்து விட்டார்கள். ஆண்கள் பாடசாலை,
பெண்கள் பாடசாலை என்ற அட்காலத்தில் அப்ப இல்ல யாழ்ப்பாண ஆசிரியர்கள் தான் கல்விகள் அதாவது சிஸ்டர் என்று சொல்வார்கள் சிஸ்டர் தெரியுமா சிஸ்டர்ஸ் அந்த பெண்ணை ஆடை அணிந்து அவர்கள் அவர்கள் திருமணம் செய்ய மாட்டார்கள் அவர்களிடம் தான் நான் கல்வி கட்டேன் சிஸ்டர் செபஸ்டியன் வாரார் என்றார் ஆமாம் ஆமாம் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் பயமாக இருக்கும் அக்காலத்திலே அதன் பின்னர் தந்தையார் படைத்தது செயின்ட் ஜோசப் கல்லூரி பார்த்து செயின்ட் ஜோசப் கல்லூரி அதன் பின்னர் ஜாகிரா கல்லூரியில் பாடசாலை சில கால நான்கு வருடங்கள் கல்வி கட்டு பின் நான் கொழும்புக்கு வந்து விட்டேன் எனது தாயாருடைய இல்லத்துக்கு இந்த கலைத்துறையில உங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சா இல்லாட்டி உங்களுக்குள்ள உள்ள திறமையை அடையாளம் கண்டது யாரு பாடசாலையிலும் நான் பல பேச்சு போட்டியில் முதலாவது இடத்திலான் பெற்பேன் ஏனென்றால் மாணவர் சங்கம் என்று அக்காலத்தில் இருந்து இப்போது நடத்தப்படுகிறதா தெரியவில்லை எனக்கு நான் மாணவர் சங்கத்தில் பேச்சாளராக என்னை தான் போடுவார்கள் அதாவது அக்காலத்தில் அறிஞர்களை பற்றி பேச வேண்டும் பாரதியாரை பற்றி பேச வேண்டும் சித்தில் லபியை பற்றி இப்படி எல்லாம் முதலில் பேசுவவர் கலைநிலா இல்ல பட்டம் கொடுக்கவில்லை உவேஷ் ஷெரீப் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள் என்ற போது முதலிடத்தை பெற்றிருக்கின்றேன் அதுதான் எனது பேச்சுக்கு ஒரு ஒரு நான் அறிவிப்பு துறைக்கு வருவதற்கு ஒரு முக்கிய ஒரு முக்கிய காரணம் சரி அப்படி அந்த காலத்துல உங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சு நீங்க கொழும்பு பிரதேசத்துல வளர்ந்தால் கூட உங்களோட தமிழ் மிகவும் பிரமாதமாக உச்சரிப்புகள் எல்லாம் அச்சர சுத்தமாக இருக்கின்றது காரணம் நான் சொல்ல வேண்டும் அந்த தமிழ் பேசுவதற்கு காரணம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் என்னை அடித்து படித்து இப்படி அவர்களுக்கெல்லாம் வாழ்த்து கூற விரும்ப அவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை நான் யாழ்ப்பாணத்து சமீபத்தில் சென்றேன் இந்த கலவரத்துக்கு பின்னர் ஒரே ஒரு ஆசிரியர் இருந்தார் அந்தோனியா டீச்சர் என்று மிகவும் மிகவும் கிழவியாக 90 வயது 95 வயது என்னை கண்டதும் ஆச்சரியப்பட்டார் அந்த ஆசிரியர் எப்படி பார்த்தீங்களா என்ன மற்றவர்கள் இருக்கிறார்கள் தெரியவில்லை கேட்கும் போது தெரியாது கலவரத்தின் போது மறைந்திருப்பார்கள் இப்படி எல்லாம் இருக்கிறது பிரச்சனைகள் சரி அது ஒரு புறம் இதுதான் முதல் காரணம் அவர்களுக்கு தான் நான் அந்த கல்வி கணித்திறன் என் சொன்னால் நான் படித்தது தமிழ் பாடசாலை முழுக்க முழுக்க தமிழ் ஆசிரியர்கள் கிறிஸ்தவ ஆசிரியர்கள் இந்து ஆசிரியர்கள் அதன் பின் தான் நான் எனக்கு கல்வி கண்ணை திறந்தவர்கள் இஸ்லாமிய ஆசிரியர்கள் என்று சொல்லலாம் அதாவது கிழக்கு கொஞ்சம் வேகமாவே கேள்விகளுக்கு சொல்றேன் இப்படி இருந்த உவேஷ் ஷெரீப் நான் அறிஞ்ச வரையில நீங்க இசைக்குழுக்களில் அதாவது இலங்கையில் உள்ள இசைக்குழுக்களில் உவேஷ் ஷெரீப் அறிவிப்பு செய்யாத இசைக்குழுக்கள் இருக்கின்றதா என்றால் எனக்கு விரல் விட்டு கூட எண்ண முடியாது அங்கேதான் உங்களது அறிவிப்பு பாணி ஆரம்பித்ததாகவும் அப்பொழுது உங்களுக்கு ஒரு குட்டி கே எஸ் ராஜா என்ற பட்டங்களை எல்லாம் சொல்லி மக்கள் அழைத்ததாகவும் நான் கேள்விப்பட்டேன் அதை பற்றி சொல்லுங்களேன் நான் இசைக்குழு மூலம் அறிமுகமானவன் அல்ல அறிவிப்பாளராக முதல் முதலாக அறிவிப்பாளன் நாடகத்தின் மூலம் நாடகங்களுக்கு அக்கா ஆமாம் சொல்ல வேண்டும் ஒரு உண்மையான கதையை நான் ஒரு நடிகனாகத்தான் அறிமுகமானேன் ஏனென்றால் அக்காலத்தில் என்னை அறிமுகப்படுத்திய நான் கதாநாயகனாக தோட்டத்தில் அக்காலத்தில் இருந்தவன் புரிகிறதா உங்களுக்கு புரிகிறதா சொல்றது நான் கதாநாயகனாக உங்களோடு இங்கே தொடர்பு ஹலோ நான் கேட்கிறேன் நீங்கள் மாமாம் நீங்கள் ஆமா போட்டாதான் எனக்கு தெரியும் ஏனென்றால் இது நேரலை நிகழ்ச்சி அல்லவா நீங்கள் அமைதியாக இருந்தால் அது நிகழ்ச்சி எப்படி என்று தெரியவில்லை எனக்கு அதனால கேட்கின்றேன் இந்தியா நிச்சயமாக நான் சொல்லுங்க சொல்லுங்க உங்களோட பேஸ்புக் பகுதியில் இந்த நேரலையை வந்து தொடர்பு படுத்துறதுக்காக இந்த விஷுவலை கட் பண்ணிட்டு பரவாயில்ல நீங்க பேசுங்க பேசுங்கள் பிரச்சனைகளை புரிகிறது இப்ப ஏனென்றால் நான் வந்து தினகரன் என்ற பத்திரிகையில் அக்காலத்தில் புகைப்பட கலைஞர்கள் தேவை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அதில் நானும் விண்ணப்பித்தேன் அதாவது அக்கா இப்பொழுது தினகரன் பத்திரிகையில் அப்படி வருவதில்லை ஒரு கதாபாத்திரம் ஒரு ஒரு கதை எழுதுவார்கள் அதில் இப்ப ஒரு காதலன் காதலியை விரும்புகின்றான் ஒரு ஒரு வில்லனாக வந்து அவனோட தந்தையை கொலை செய்கிற இப்படி எல்லாம் ஸ்டீல் எடுப்பார்கள் புரியல ஸ்டீல் போட்டோ அதை எடுத்து 5 ஸ்டீல்கள் போட்டோ எடுத்து அதன் கீழ் எழுதுவார்கள் கதையை அக்காலத்தில் உள்ள அவர்கள் எல்லாம் இப்பொழுது இல்ல வசன் என்று முதல் இருந்தார் திரும்ப ஒரு தமிழ் ஒரு ஆசிரியர் இருந்தார் அவர்கள் இப்பொழுதெல்லாம் இவ்வுலகை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அந்த அதன் மூலம் தான் அறிமுகமானேன் என்னை அறிமுகப்படுத்தியவர் கே குழந்தைவேல் கதிரவேல் நைமே மோசாமில் என்ற மூவரும் தான் என்னை இனங்கண்டு அதில் நடிக்க வைத்தார்கள் அதன் பின்னர் நாடகங்களையும் கூட அவர்கள் தயாரித்தில் உருவான பல நாடகங்கள் உருவானது அதில் நடிக்க வைத்தார்கள் முதல் முதலாக நான் நடித்த நாடகம் தியாக சுடர் கொழும்பு லாங்குவேஜ் அரங்கிலே முறையேற்றப்பட்டது விளங்குதா அதன் பின்னர் அதில் நான் என்னுடைய தந்தையை ஒரு குடிகாரனாக அணிந்து திரிகிறார் அவரை திருத்துவதற்காக நான் முயற்சிக்கின்றேன் அதுதான் நான் நாடகத்தின் முக்கியமான கருவுளம் என்று சொல்ல வேண்டும் புரியுதா அதைதான் நாடகத்தில் என் தந்தை ஒரு குடிகாரனாக அதாவது சம்பாதித்து சம்பாதித்து தனது பணத்தை வீணாக்குகின்றார் குடிக்காக
குடிமகனே குடிமகனேன்னு சொல்லுவார். புரியுதா? அவரை திருத்தி நல்ல நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்தில் வாழ வைப்பதுதான் அந்த நாடகத்தின் கதை. அதனை திரைக்கதை வசனம் எழுதி எனக்கு வந்து அறிவிப்பாளர் ஓ ஷரீஃப் தெரியும். நான் அறிவிப்பாளர் ஓ ஷரீஃப் நிறைய பார்த்திருக்கிறேன். நான் கூட முதலாவதாக பங்கு பற்றியது ஒரு டவர் மண்டபத்தில் நடைபெற்ற நீங்கள் தயாரித்த ஒரு நிகழ்ச்சியின் தான். அது மரகும் ஏஆர்எம் ஜிஃப்ரி அவர்கள் தொகுத்து வழங்கி இருந்தாங்க. ஆனா நான் நடிகர் ஓ ஷரீஃபை நான் பார்த்தது இல்லையா? அதை மாதிரி எங்களை பார்க்காத நிறைய ரசிகர்கள் ஒரே அதே அதனை கூறுகின்றேன் ரியாஸ். அதற்கு முன் இரண்டாவது நாடகம் இரண்டுக்கு நடுவே இரவனின் தீர்ப்பு. அதாவது அக்காலத்தில் மூன்று முடிச்சு என்ற திரைப்படம் வெளிவந்தது. ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி நடித்த திரைப்படம் பார்த்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். வசந்த கால நதிகளிலே பாட சொன்னால் பாடுவேன். அந்த பாடல் அந்த திரைப்படத்தில் மனசாட்சி என்ற பாத்திரத்தில் ஒரு நடித்தார். இளிகச்சி தான் நடராஜா. அவர் மன்னாரை பிறப்பிடமாக சொல்லுவர். சமீபத்திலே அவர் மறைந்ததாக நான் பத்திரிகை வாயிலாக இதை இந்தியாவுக்கு சென்று அந்த நடராஜா பாத்திரத்தில் மனசாட்சியாக நான் நடித்தேன். ரஜினிகாந்துக்கு எதிரி ரஜினிகாந்தை மனசாட்சி ரஜினிகாந்தின் மனசாட்சியாக அவர் நடித்தவர். அவரை அடிக்கடி வந்த மூன்று முடிச்சு திரைப்படத்திலே பயமுறுத்துவார். அதே கதாபாத்திரத்தை எனக்கு வழங்கினார்கள் இந்த லைனல் வெண்டில் அரங்கிலே இரண்டுக்கு நடுவே இரவின் தீர்ப்பு என்ற நாடகத்தில். அதே ஸ்கிரிப்ட் எல்லாம் அதே. அதில் பிறந்த சிறந்த ஒரு இடம் எனக்கு கிடைத்த சிறந்த பிறந்த பாராட்டை நான் பெற்றேன் அந்த நாடகத்தின் மூலம். ஏன்னா மனசாட்சி திரைப்படத்தில் வந்த ஒரு காட்சியை இலங்கையில் சேர்ந்த ஒருவர் நாடகத்தில் நேரலையாக நடிப்பதென்றால் மிகவும் ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்ல வேண்டும். நானும் உங்களோட நடிப்பு பாக்குறதுக்கு என்ன நான் நடிகர் ஓ ஷரீஃபை பார்த்ததே இல்லையே. அந்த மாதிரி லட்சக்கணக்கான அதில் மனசாட்சி நாத்திரத்தில் நடித்த காட்சியை மட்டும் என் ஞாபகத்துக்கு அந்த படம் மூன்று பிடிச்சி நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பார்க்க வேண்டும் என்று பார்த்தாலே அது புரியும். அக்காலத்தில் நீண்ட அதாவது சிகை அலங்காரம் செய்து இந்த அளவுக்கு வைத்திருப்பார்கள். புரிகின்றதா? இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு முடியை வளர்த்து வைத்திருப்பார்கள். இதுதான் அந்த பாத்திரத்தில் அந்த காட்சியை மட்டும் நடித்து காட்டுகின்றேன். தம்பி திரும்ப திரும்ப தவறு செய்ய ஆரம்பிச்சிட்ட, இத்தோட நிறுத்திக்கோ. நான் ஒண்ணு விட மாட்டேன். நீ என்ன விட்டு போனாலும் ஒண்ணு தொடர்ந்து பயம் காட்டுவேன். பயமுறுத்தவன் வீட்டுக்கு வருவேன் தம்பி. நான் யாருன்னு கேக்குறியா? இன்னைக்கு செல்வி பழியாவது காரணம் நீ தான் தம்பி. நான் உன் மனசாட்சி. இதுதான் அந்த பாத்திரம். இதே அக்காலத்தில் இதனை அக்காலத்தில் அது இல்லை அக்காலத்திலே அது மிகவும் இது. அதனால் அது ஒளி வாங்கி மூலம் அடிக்கும் போது அது அதன் ஒளி அமைப்பெல்லாம் மிகவும் சிறப்பாக இதையும் இது தொலைப்பாதி தவறுகள் ஏற்படும் உண்டு. எனக்கு வியப்பா இருக்கு. படங்கள் நாங்கள் சிறுவர்களா இருந்த காலத்துல வெளிவந்த படங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த வசனங்களை மறக்காம இன்று இப்ப இன்றைக்கு இரவு வந்து நான் கூட உங்களை பயன் காட்டுவேனா தம்பி? திரும்ப திரும்ப தவறு செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே பயன்பாட்டு பயன்படாதீங்க. பின்னர் என்னை இனம் கண்டவர்கள் ஜவாகர் கே எம் ஜவாகர் அபுநானா என்று இருந்தார். உங்களை தெரிந்திருக்கலாம். மணிமேகலை, ஜெகதேவி, ஸ்ரீதேவி என்ற நாடகர் தீன்குமார் இவர்கள் எல்லாம் கலைச்சொல் இப்ப கலைச்சொல்லுடைய பல நடிகர்கள் இருந்தார்கள். அக்காலத்திலே நாடகங்கள் பல மேடையேற்றப்பட்டு வந்த போதிலும் நாடகத்தில் அறிமுகம் செய்வது நான் தான் அவர்களை. அதாவது கதாபாத்திரங்களை பொதுவாக நாட டைட்டில் மியூசிக் என்று சொல்வார்கள். டைட்டில் மியூசிக் அக்காலத்தில் கிடையாது. இப்ப சினிமாவில் டைட்டில் மியூசிக் போடுகின்ற அக்காலத்தில் அப்படி கிடையாது. இசையை சுழல விடுவார்கள். அறிவிப்பாளர் அறிவிக்க வேண்டும். வணக்கம், கலைவாணி ப்ரொடக்ஷன் வழங்கும் நாடகம் டன் 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 இப்படி இசையை வழங்குவார்கள் அடிக்கடி. அது நாங்களே ஆபரேட் பண்ண வேணும். புரிகின்றதா உங்களுக்கு? அதன் பின்னர் நாடகம் முடிவுட்ட பின்னர் நாங்கள் இவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த நாடகத்தில் தந்தை பாத்திரத்தில் நடித்தவர் கே ஜவாகர் நடையில் அனைவரும் அவருக்கு கரகோஷம் செய்து அவரை உற்சாகப்படுவார். அதன் பின்னர் ஜெயதேவி அவர்கள் அம்மா பாத்திரத்தில் நடித்தவர், சகோதரியாக நடித்தவர் ஸ்ரீதேவி, இந்த நாடகத்தின் இயக்குனர் கே செல்வராஜா அவர்கள். இப்படி இதுதான் எங்களுடைய தொழிலாக அறிவிப்பாளராக நாங்கள் வளர்வதற்கு. இதற்காக நான் சென்று பல தடவைகள் அனைத்து நாடக மேடைகளையும் கேட்பேன். இது செய்து எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறதா? அறிமுக என்ன நடிக்கவா? நடிக்கலாம் உனக்கு எல்லாம் சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லுவார் ஒரு டைரக்டர். இன்னும் காலம் இருக்கப்பா உனக்கு நடிக்கிறதுக்கு. சரி என்ன சார் செய்ய வேண்டாம், ஆரம்பத்துல எங்களையும் ஒரு அனௌன்ஸ் பண்ண மட்டும் சான்ஸ் தரேன் அப்படி சொல்லுவாரு. அந்த காலத்துல அவர் டைரக்டர் இயக்குனரின் நான் பேரை கூற விரும்பவில்லை. புரிகிறதா? இப்படி ஒரு காலம் அக்காலத்திலே இருந்தது. அதன் பின்னர் என்னை இனம் கண்டு முதல் முதல் தலையாக
மாத்தளை கார்த்திகேசு, மாத்தளை என்ற பகுதியிலே இருக்கும் மாத்தளை கார்த்திகேசு அவர்கள், உங்கள் அனைவரும் ஏ மனோகரன் அவர்கள் முதல் முதலாக பொப்பு இசை சக்கரவர்த்தி மனோகரன் அவர்கள் நடத்திய ஒரு இசைக்குழு, அவர் நடத்தியதெல்லாம் அவர் பாடிய இசைக்குழு தான் தண்டஸ் பாக்ஸ். அந்த தண்டஸ் பாக் இசைக்குழுவில் என்னை அறிமுகப்படுத்தினார்கள் பம்பலப்பட்டி கதிரேஸ்வரன் மண்டபத்தில் ஒரு அறிவிப்பாளராக. அதன் பின்னர் பல இசைக்குழுக்கள் எனக்கு சந்தர்ப்பம், அதை பார்த்தவர்கள் பல சந்தர்ப்பம் வழங்கினார்கள். சூப்பர் சிதாரா, சூப்பர் சான்ஸ், இசைக்குழுக்கள் எல்லாம் செல்றதுக்கு முன்னாடி இன்றைய காலகட்டத்துல நாங்க எல்லாம் இந்த திரைக்கு பின்னால இருந்து அறிவிப்பு செய்தி நாடகங்கள் அறிமுகப்படுத்த அந்த அனுபவம் எனக்கு கூட கிடையாது. ஒரு சில திரைப்படங்கள்ல அந்த கூட்டுப்பட்டதைகள் அந்த மாதிரி விஷயங்கள்ல நான் அதுகளை பார்த்திருக்கேன், ஆனா நேர்ல பார்த்தது இல்ல. எங்கட இப்ப இருக்கிற இந்த தலைமுறை இந்த ஜெனரேஷனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. சோ அத நீங்க ஒரு பண்ணி காட்டினா அவங்களுக்கு அது நல்லா இருக்கும். என்ன அதாவது நீங்க சொல்கின்றீர்கள் அந்த பேடை அறிவிப்பாளர் தொலைக்காட்சிக்கு எப்படி வந்தீர்கள் அதை மறந்து விட்டீர்கள் நீங்கள், அதன் பின்னர் இதை சொன்னால் நன்றாக இருக்கும் நினைக்கின்றேன். தொலைக்காட்சியிலே நான் ஒரு அக்காலத்திலே முத்துச்சரம் என்ற நிகழ்ச்சி சுமார் 20-30 வருடங்களுக்கு 40 வருடங்களுக்கு முன்னர் அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளர், அந்த நிகழ்ச்சி தயாரிப்பு நிர்வாகம் அனைத்து பொறுப்பையும் மன்னிடம்தான் அதன் தயாரிப்பாளர் வழங்கினார். அவர் அதன் பொறுப்பு அனைத்தும், அதாவது கலைஞர்கள் பிரிவு இசைக்குழு அனைத்தும் சுவாதீன தொலைக்காட்சியிலே இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப பலவர காலமாக அனைத்து நிர்வாக பொறுப்பையும் எடுத்து நடத்தியவன் நான். அதன் அறிவிப்பாளராக முதல் முதல் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் பி எச் அப்துல் ஹமீத் அவர்கள். அவர்கள் 3 நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கினார். அதன் பின்னர் அதன் பொறுப்பு என்னிடம் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த நிகழ்ச்சிகள் பல அறிவிப்பாளர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். விஜயராஜா என்று மறைந்த ஒரு கலைஞர், விஜயராஜா சிறந்த அறிவிப்பாளர், பல அறிவிப்பாளர்கள் இருந்தார்கள். அதன் பின் பலர் அதன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள். நான் தான் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முழு அரியாஸ் முகமது அவர்களும் அந்த காலத்தில் நீங்க ஒரு சின்ன சின்ன பையனாக இளைஞனாக இருந்தீர்கள் அல்லவா? அப்ப இப்போது சற்று மாறிவிட்டீர்கள், நன்றி. இப்படி அந்த நிகழ்ச்சி அந்த முத்துச்சரம் வளர்வதற்கு முக்கியமாக இருந்தவர் நான் தான். அதன் எதிரொலி தான் இன்று பல நிகழ்ச்சிகளை நான் உருவாக்குவதற்கும் தொலைக்காட்சியில் நான் எனது நிகழ்ச்சியை பங்களிப்பை வழங்குவதற்கும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கின்றது. ஊன்றுகோலாக இருந்ததோ நீங்கள் செய்யாத நிகழ்ச்சியில் இலங்கையில பெயர் குறிப்பிட்டு சொல்றேன். நான் சுயாதீன தொலைக்காட்சியில் நிரந்தர அறிவிப்பாளராக காலத்தில் இருந்தவன், அதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஓமம், நான் இலங்கையில கலவரம் நடந்த காலம் அது. தமிழ் அறிவிப்பாளர் யாரும் நிலையத்துக்கு வருவதில்லை. ஏனென்றால் நாட்டில் ஏற்பட்ட சூழ்நிலைக்காக பயந்த அவர்கள் எல்லாம் வருவதில்லை. அந்த தமிழ் நிகழ்ச்சி அனைத்தையும் தொகுத்து சுயாதீன தொலைக்காட்சியிலே வழங்கியவன் நான் என்ற பெருமை எனதான் சேரும். பலருக்கு தெரியாது, ஏனென்றால் சுயாதீன தொலைக்காட்சியிலே தேசிய லோக்பர் சபையினால் நடத்தப்பட்ட லோட்டோ மகாஜன சம்பத்த இப்படி பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றது, அதாவது தேசிய லோக்பர் சபையார். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தமிழ் அறிவிப்பாளர் வேண்டும் என்று ஒரு விண்ணப்பில் முதல் முதலாக அதை அறிமுக அறிவிப்பாளராக கடமையாற்றுவேன் நான் தான். அதன் பின்னர் தான் கமலினி செல்வராஜன், நடராஜ சிவம் போன்ற அறிவிப்பாளர்கள் அதன் மேல் ஆசை கொண்டு வந்தார்கள். கமலினி இன்று இல்லை, எனது இனியதொரு சகோதரியாக என்னோடு பல நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துழைத்தவர் கமலி சிவராஜன், கேள்விப்பட்டிருப்ப சிலையூர் செல்வராஜன், இவர்கள் எல்லாம் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர்கள். அதன் பின்னர் தமிழ ஆனால் இன்று பல அறிவிப்பாளர்கள் அந்த தேசிய இலத்த சபையின் மூலம் தமது பங்களிப்பை வழங்குகின்றார்கள். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இல்ல இல்ல, அது நான் உண்மையிலே அடுத்த கேள்வி அதுதான் வச்சிருந்தேன். என்னன்னு சொன்னா, நானும் ஒரு காலத்துல லுத்தர் நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருந்தேன். அப்ப சொல்லும் போது எனக்கு தேசிய லுத்தர சபையில் உள்ளவங்க சொன்னாங்க, உங்களை பத்தியும் சொல்லியிருந்தாங்க, நீங்க தான் முதலாவது தமிழ் அறிவிப்பாளர். யாருக்கும் தெரியாது, ஏனென்றால் உங்கள் டிவி தான் இதை இன்று உலகங்கள் உள்ள தமிழ் பேசும் மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த உண்மை கதையை, இது கதை அல்ல, நிஜம் நிச்சயமா. ஏன்னா இப்ப உள்ள படிப்பாளர்களுக்கு தெரியாது, என்னை பற்றி தெரியாது. தேசிய லுத்தர சபைக்கு முதல் தமிழ் அறிவிப்பாளர் என்ற இன்று அதற்கு சரியான அங்கீகாரம் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட என்னிடம் இருக்கின்றது. நான் தான் அந்த அறிவிப்பாளர் சுயாதீன தொலைக்காட்சி. அதே போன்று சுயாதீன குழு நிரந்தர அறிவிப்பாளராக தமிழ் வளர்ப்பு என்னை அறிமுகப்படுத்தினார்கள். அங்குள்ள அனைத்து நிகழ்ச்சியிலும் அக்காலத்திலே திரைப்படம் ஒன்று, அதாவது திரைப்படத்தை தொலைக்காட்சியிலே வெளியிடும் போது இத்திரைப்படத்திற்கு அனுசரணை வழங்கியவர்கள் அவரின் பெயரை சொல்ல வேண்டும். இத்திரைப்படத்தை இதுவரை பார்த்து ரசித்தீர்கள், இத்திரைப்படத்துக்கான இதையெல்லாம் இந்த அனைத்து பொறுப்பையும் என்னெல்லாம் வழங்கப்பட்டது. அதனை பிரிவு செய்து பார்ப்பார்கள். உங்களை தெரியும் பிரிவு என்று அதை அந்த திரைப்படத்தில் ஏதாவது அக்காலத்திலே ஒரு ஒரு சென்சர் என்று செல்வார்கள் அல்லவா, சென்சர் போர்டு செய்திருந்த நான் தான் அந்த திரைப்படங்களுக்கு இதை கட் பண்ண வேண்டும். அக்காலத்தில் ஆபாசமான காட்சிகளை காட்ட முடியாது, யாஸ் முத்த காட்சிகளை கூட நான் வெட்ட வேண்டும், கட் பண்ணி தான் கொடுக்க வேண்டும்.
அந்த பொறுப்பை என்னிடம் சுயாதீன தொலைக்காட்சி வழங்கி இருந்தது. முத்த காட்சி ஒரு இடுப்பு, ஒரு பெண் என்றால் இடுப்பு இடுப்பு உண்மையான தொப்புளை கூட காட்டக்கூடாது. உங்களுக்கு காதலன் திரைப்படம் அந்த காலம் அது. அதையெல்லாம் கட் பண்ணி கொடுத்து அப்படி ஒரு காலத்திலே அந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்தவன் நான். இதை பலர் இப்பொழுது மறந்திருப்பார்கள். நாங்க வந்து உண்மையில சொல்ல போனேன்னு சொன்னா, நாங்க எல்லாம் மண் தரையிலிருந்து உங்களை திரையில் பார்த்தவர்கள். அதுதான் உண்மை. நாங்கள் எல்லாம் தரையில் உங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாம் சுயாதீன தொலைக்காட்சியில போகும்போது எங்களோட வாப்பா இப்ப உயிரோட இல்ல, அவர் இருக்கும் போது சொல்லுவார், பாருங்க எவ்வளவு அழகா செய்யறாரு, ஏன் உனக்கு இப்படி பண்ண முடியாத பண்ண முடியாது இப்படி எல்லாம் கேட்டுதான் எங்களுக்கு ஒரு அறிவிப்பாளர் வந்து ஆர்வம் எல்லாம் வந்தது. அறிவிப்பாளர் சொல்லி நாங்கள் பேசும்போது அதை பேசி தமிழில் பேசலாம், ஆனால் அறிவிப்பாளரோ தயாரிப்பாளரோ அதுக்கேற்ற அந்த அந்த இதிலிருந்து பேசினாதான் மக்கள் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அழகு தமிழில் பேச வேண்டும், சில சில பிழைகள் இருக்கலாம், ஆனால் அதை திருத்தி இப்படியான பொறுப்புகளோடு அடைந்தவன் நான். சுயாதீன தொலைக்காட்சி தான் என்னை அறிமுகப்படுத்தியது முதன்முதலாக இந்த உலகம் உள்ள தமிழ் பேச நான் அறிவிப்பாளர் என்ற மேடையிலும் அப்படித்தான். அதே போல் தொலைக்காட்சி ஊடாக தொலைப்பற்றி கேட்டீர்கள், அதை பற்றி சொல்கின்றேன். அதன் பின்னர் ரூபவாகினியிலும் சில நிகழ்ச்சிகள் செய்தேன், சக்தி டிவியிலும் பல நிகழ்ச்சிகள் என்னுடைய விளம்பர நிகழ்ச்சிகளை நான் வெளி ஒளிபரப்பேன். முன்னாடி நான் உங்களோட பேசுறதை விட உங்களோட அறிவிப்பு நடிப்பு பாட்டு நீங்க ஒரு பல்கலை வேந்தர் வந்து அதுக்குள்ளதான் நான் கேட்கறதுக்கு ஆர்வம் இருக்கேன். ஏன்னா நான் இலங்கையை வீட்டு இடம் பெயர்ந்து ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு உங்களோட நிகழ்ச்சியில பார்த்து ரொம்ப நாள். ஆனா இப்ப கூட நான் நினைச்சா உங்களோட அந்த காலத்துல உள்ள அறிவிப்பு துறை எல்லாம் என் காதல ஒழிச்சுக்கிட்டு இருக்கு, அது நம்ம மக்களுக்கு ஒழிக்க வேண்டாமா? நீங்க வந்து திரைப்படங்கள் இப்பொழுது திரைப்படங்களுக்கு விளம்பரம் சொன்னது சொல்லி காட்டினேன். எப்படி என்றால் சுயாதீன தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் திரைப்படம், திரைப்படத்தின் பெயர் அவள் ஒரு தொடர்கதை. இத்திரைப்படத்தில் நடிப்பவர்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு இத்திரைப்படத்தை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் ரியாஸ் கான் பிரதர்ஸ் ஸ்தாபனத்தார். பொதுவாக சொல்லி என்ன விளம்பரமா விநாயகி அல்ல இது, அது அக்காலத்தை விளம்பரம் செய்தது ஒரு மாபெரும் ஒரு நகை மாளிகை. அவர்களின் மிக அவரை அந்த அந்த விளம்பரத்துக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக இல்லை அது, அதனாலதான் பொதுவாக ரியாஸ் கான் என்று சொன்னேன். புரியுது, நீங்க எது வேணாலும் சொல்லலாம், முண்டுக்குமே தணிக்கை இல்லை இந்த நிகழ்ச்சியில. இல்ல இல்ல, தணிக்கையாக இருந்தாலும் அது ஒரு விளம்பரமாக போய்விடும் அவர்களுக்கு. ஏன்னாலும் பல நகை வியாபாரிகள் இருக்கின்றார்கள். ஒரு இவரை பேர் நான் அனைத்து மக்களுடனும் தமிழ் பேசும் மக்கள் அனைவருடனும் நான் ஒன்றாக இணைந்திருப்பவன். அனைத்து நகை வியாபாரிகளுடன் மற்றும் ஜவுளியா வியாபாரிகளுடன் இப்படி எல்லாம் இவர்கள் ஒருவேளை சேர்ந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது தவறாக நினைக்கலாம் அல்லவா? அனைத்து மக்களும் எங்களுக்கு தேவை. ஒன்று மேடை அறிவிப்பு அப்படின்னு சொன்னாலே வானொலி அறிவிப்பாளர்கள் எல்லாருக்கும் மேடையில அறிவிப்பு பண்ண முடியாது, அது மாதிரி தொலைக்காட்சி அறிவிப்பாளர்களுக்கும் மேடையில பண்ண முடியாது, ஒவ்வொன்றும் வேற வேறு தளங்கள். ஆனா குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும்தான் மேடையில ஜொலிப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல போனேன்னு சொன்னா விஎச் அப்துல் ஹமீத், கே எஸ் ராஜா, அது மாதிரி நம்ம சந்திரகாந்தன், அப்படி ஒரு சிலர் தான் இருப்பாங்க. அந்த வரிசையில நான் ஓய் ஷெரீஃபையும் பார்த்திருக்கேன். மேடையில நீங்க பேசும்போது கண்ணீரண்டு இருக்கும். மேடைதான் மேடைதான் என்னை வளர்த்து விட்டது. தொலைக்காட்சி என்னை உலகெங்கும் இடம் காட்டியது. சரியா சொல்லுவது, மேடை என்னை வளர்த்து விட்டது, தொலைக்காட்சி என்னை இப்ப இவர் அறிவிப்பாளர் இவர் நடிகர் என்பதை இடம் காட்டியது. இதுதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப நீங்க வந்து மேடையில அறிவிப்பு செய்யறதுல நல்ல ஒரு முத்திரை பதிச்சீங்க. எல்லா இசைக்குழுக்களிலும் அநேகமான கொழும்புல உள்ள அப்சராசா இருக்கலாம், சித்தாராவா இருக்கலாம், நிறைய இசைக்குழுக்களில் எல்லாத்திலுமே பிரபலமான முன்னணி இசைக்குழுக்கள் எல்லாத்திலும். இன்று வரை அனைத்து இசைக்குழுக்களிலும் எனது பங்களிப்பு இருக்கிறது. அநேகமாக பொதுவாக சொல்ல போனால் நான் கட்சி அரசியல் கட்சிகளை பற்றி கூற விரும்பவில்லை. அனைத்து அரசியல் கட்சி மேடையிலும் எனக்குதான் அழைப்பு இருப்பார்கள். ஆனால் நான் அரசியல்வாதி அல்ல, அந்த அரசியல் கட்சிக்காக பொதுவாக மேடையிலே பேச மாட்டேன், இசைக்குழுக்காகத்தான் பேசுவேன். இந்த இசைக்குழு யார், அந்த இசைக்குழு பொதுவாக ஒரு இசைக்குழுக்கள் இருக்கா, இந்த இசைக்குழுவாக என்னை அழைத்து சேர்ந்து கடந்த ஒரு பன்னெண்டு ஜனாதிபதி தேர்தலில் நான் பல மேடை நிகழ்ச்சிகளே அனைத்து இசைக்குழு, அது எந்த கட்சியாக இருக்கலாம், எனது தொழிலாக அதனை நான் மேற்கொண்டு வருகிறேன். அது எதிர்காலத்திலும் இலங்கையிலே வர இருக்கின்றது பாராளு பண்ட தேர்தல், அதிலும் பல அழைப்பு வந்திருக்கின்றது, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏனென்றால் காரணம் கொரோனா பெருமையாக இருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மாஸ்க் போட்டு அனௌன்ஸ் பண்ண முடியாது. இந்த நிகழ்ச்சியில என்னால் முடியும், அங்கு மேடையில் சென்று அப்படி பார்க்க முடியாது. அதனால சற்று பொறுமையாக இருந்து உங்களை மாதிரியே இந்த மாதிரி எல்லா இதுலயும் நீங்க தொலைக்காட்சி வானொலி மேடை அப்படி எல்லாத்துலயும் அறிவிப்பு செய்ததுனால நானும் சில குறைபாடுகள் பாக்குறேன். எல்லாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லல, ஒரு சில இளம் தலைமுறை அறிவிப்பாளர்கள் எல்லாம் மேடைக்கும் தொலைக்காட்சிக்கும்
இதுக்கும் வித்தியாசம் தெரியாம ஒரே பாணியில அறிவிப்பு செய்திட்டு இருக்காங்க. நீங்க அந்த மூன்று பாணியும் உங்களோட பாணியில செஞ்சு காட்டினா அவங்களுக்கு ஒரு பிரயோசனமா இருக்கும். இப்படித்தான் பண்ணணும், மேடையில பண்ணினா இப்படித்தான் யூஸ் பண்ணணும். ஏனென்றால் நான் இப்பொழுது வீட்டிலே இந்த மூன்று மாத காலமாக வீட்டிலிருந்து தொலைக்காட்சியை ரசித்தவர். என்னை வீட்டிலிருந்து வெளியே என்னுடைய பிள்ளைகள் விட மாட்டார்கள், என் மனைவி விட மாட்டார்கள். ஏனென்றால் கொரோனா என்ற காரணத்தினால் வெளிநாடு கூட சில என்னை அனுப்ப மாட்டார்கள் அக்காலத்தில். ஏனென்றால் அப்படி நான் ரசித்தேன். இந்த தொலைக்காட்சியில் அறிவிப்பாளர்கள் எப்படி செய்கின்றார்கள், அவர்களுக்கு சிதிர்த்த வேண்டும், அவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆசைப்படுவது உண்டு. சில நேரம் நான் நினைப்பது உண்டு, அட இவர் என்ன பொறாமைக்கு சொல்கின்றாரோ என்று நினைப்பது என் மென் மனதுக்குள்ளே இதனை நான் மூடி வைத்துக் கொள்வேன். ஏனென்றால் ஒரு சிலர் செய்தி வாசிக்கின்றார்கள். செய்தி என்று சொல்லும் போது நான் அதில் பயிற்சி பெற்றவன். இலங்கை வானொலியிலே அறிவி செய்தி வாசிப்பாளராக இல்லாவிட்டாலும் கூட அதில் அந்த நேர்முக பரீட்சைக்கு சென்று அதை பற்றி நான் படித்துக் கொண்டேன். 1979 ஆண்டுகளிலே நடைபெற்ற நேர்முக பரீட்சையில் புரிகின்றதா உங்களுக்கு? ஆமாம், அந்த காலத்தில் அப்ப செய்தி இப்படிதான் வாசிக்க வேண்டும். செய்தி வாசிக்கும் போது ஒரு புன்னகை பூத்த வணக்கம், இலங்கை ஒளிபரப்பு அது இது வானொலி என்றால் வானொலி சொல்லும் போது ஸ்கிரிப்டை வாசி எப்படியும் வாசிக்கலாம். தென் தமிழிலோ என்ன தமிழிலோ அழகான முறையிலே வாசிக்கணும் வானொலி. தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் விழித்துக் கொண்டு பேசக்கூடாது. செய்திகள் வாசிப்பவர் உங்கள் அப்படியெல்லாம் சொல்லுவது சரி. ஒரு ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்று சொல்லும்போது உதாரணமாக எந்த ஒரு தொலைக்காட்சியை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, சில சில தொலைக்காட்சிகளை தவறு இருக்கின்றதா. அறிவிப்பாளர்கள் எப்படி செய்து வாசிப்பது என்று கூட பெண்கள் ஆண்கள் இருக்கின்றார்கள். கூடுதலாக தனியார் என்று சொல்லலாம். அதே போன்று அரசு வானொலி இப்பொழுது அக்காலத்தில் இருப்பார்கள் கமலனி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், கமலா தம்பிராஜா, மனோகரி சதாசிவம், விக்னேஸ்வரன், விஸ்வநாதன் இப்படி பலர் பஷிடேமா இவர்கள் செய்தி சொல்லும்போது செய்தியை பார்ப்பதற்காக நாங்கள் ஓரோடி சொல்லி தொலைக்காட்சி பெற்றுகளில் இருப்போம், அவளாக இருப்போம், மதியழகன் இப்படியெல்லாம் சொல்லும் போது இவர்கள் அழகான இப்படி வாசிப்பவர்கள் ஏதோ சுவாரஸ்யமான ஒரு சொல்லுவோம் ஒரு பொதுவாக ஒரு ஒரு ஆர்ஷ ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு நடைபெற்றது சொல்லுவோம் இலங்கையிலே இதேவர்களுக்கு. அதையும் அவர்கள் விழித்துக் கொண்டு சொல்கின்றார்கள். அதை அப்படி சொல்லி நாங்கள் அதன் அந்த செய்தியோடு நாங்களும் சுவாரஸ்யமாக பேச வேண்டும். அந்த அந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் கிரிக்கெட் என்று சொல்லும் போது நாங்களும் கிரிக்கெட் வீரராக இப்படி அந்த ஸ்டைல் சொன்னால்தான் இன்று மக்கள் விரும்புகின்றார்கள். அது இன்னும் சரியான முறையில் ஒரு சில சிங்கள பகுதியில் ஒரு சில நல்ல பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். தமிழ் பகுதியில் ஒரு சிலர் இன்னும் சொல்ல வேண்டும் பயிற்சி பெற வேண்டும். அக்காலத்தில் உள்ளவரை போல இல்லை, தவறாக நினைக்க வேண்டாம். தவறாக நினைத்தால் அது இவர்கள் இதை என்னுடைய இந்த 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 அறிவுரையை கேட்டு அவள் நடக்க வேண்டும். சமீபத்திலே நான் ரூபவாகி செய்தியை பார்த்தேன். ஒரு அறிவிப்பாளர் ஒரு கம்பி அவர் வானொலியில் அழகாக சொல்கின்றார். தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் அவருக்கு புரியவில்லை எப்படி பேச வேண்டும், எப்படி மக்களை கவர்ந்தெடுக்க வேண்டும் என்று. இதற்கென்று ஒரு ஒரு பாணி அதை பற்றி நான் நன்கு பயிற்சி. அதே இப்ப ஓய் ஷரீப் வந்து தொலைக்காட்சியில போய் பேசும்போது உங்கள் முகத்துல ஒரு புன் சிரிப்பு ஒன்று இருக்கும், அதுவே ஒரு அட்ராக்ஷனா இருக்கும் பாக்குற சிரிப்பு. ஆமாம் ஆமாம், சிரிப்பு தான் ஒரு மனிதனை மனிதனுடைய முக்கியமான சிரிப்பு. எந்த ஒரு புன்னகை பூத்த முகத்துல நாங்கள் செல்ல வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் வெற்றி வெற்றி வெற்றி. எது இது இயற்கையாக இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் என்று தான் சொல்ல வேண்டும். அனைத்து நிகழ்ச்சியில் நான் ஒரு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியை வழங்கி வருகின்றேன். நேர்கால நிகழ்ச்சி நெஞ்சியில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சியில் அதில் நான் செய்தி வாசிப்பவராக போன்று கதைக்க முடியாது. அந்த 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 பாடகரோடு சேர்ந்து நானும் அவரை உற்சாகப்படுத்த வேண்டும். பாடுங்கள் பாடுங்கள் அப்படி சொல்ல வேண்டும். அது இல்லாமல் அடுத்த பாடல் என்ன பாடல், அடுத்து எது பாடல், இப்படி அந்த காலம் மாறிவிட்டது. அது முன்பொரு காலம் 40 வருடங்களுக்கு முன் அப்படி பேட்டி கண்டார்கள். இப்படி இப்படி நாங்களும் அந்த பாடகனோடு ஒரு பாடகனாக மாறிவிட வேண்டும், அவருக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். புரியுங்களா? உற்சாகப்படுத்தி அவர் பாடுங்கள், அவரோடு சேர்ந்து நாங்கள் பாட வேண்டும். மனைவி அமைவதெல்லாம் அவரோடு சேர்ந்து நாங்களும் பாடி பாடினாலும் அவருக்கும் உற்சாகம் வரும். அந்த காலம் மாறிவிட்டது இந்த காலம், அப்படிதான் விரும்புவார்கள். அதை இக்காலத்தில் ஒரு சிலர் செய்கின்றார்கள், ஒரு சிலர் இன்னும் அதை சரியான முறையில் வழி நடத்துவது இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இல்ல உண்மையில நான் இதெல்லாம் வந்து கேட்கிறதே யாரையாவது குத்தி காட்டுறதுக்கோ குறை. இன்னும் சொல்ல மேடை அறிவிப்பாளர்கள் சொல்லும் போது வானொலியில் உள்ள மேடை அறிவிப்பாளர்களுக்கு மேடையில் அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்ய முடியாது. அவர்கள் வானொலியில் அந்த ஸ்கிரிப்டை பார்த்து பார்த்து அவர்கள் பழகிவிட்டது. மேடையில் வந்தாலும் ஸ்கிரிப்டை பார்த்துதான் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், மேடை நிகழ்ச்சி. அப்படியே மேடை அறிவிப்பாளர்கள் சொல்லும் போது அவர்கள் ஸ்கிரிப்டை எடுக்கக்கூடாது கையில், அவர் மனதிலே அனைத்தையும் பதிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடகன் யார், பொதுவாக இந்த பாடகனை பற்றி அவன சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின் ஒளி வாங்கியை பார்த்து ஒளிபரப்ப அவருடைய திறமையை காட்ட வேண்டும். இதுதான்
மேடை அறிவிப்பாளர். ஆனா வானொலி அறிவிப்பாளருக்கு இப்ப 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 உங்களோட திறமையை பாப்போமே வந்து நானும் ஒரு செக்கிங் ஒன்று பண்றேன் உங்களை ஒரு டெஸ்டிங் பண்றேன் வந்து பயமாக இருக்கிற செக்கிங் சொல்லுங்க ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது நம்ம அப்சராசனை வச்சுக்கோம் அப்சராஸ் மோகன் ரங்கனுடைய அப்சராஸ் இசைக்குழு பின்னணி இசை உங்கள் அப்சராசை விட உங்கள் நாட்டில் ஒரு இசைக்குழுவின் பேரை சொல்லுங்களேன் அப்சராசுக்கு நான் பல தடவைகள் செய்து அப்ப என்னன்னா உங்கள் நாட்டு மக்கள் தான் இதை பார்த்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் உங்கள் நாட்டில் எந்த இசைக்குழு பிரபலிய பற்றி இசைக்குழு ஒருவேளை எனக்கு அழைப்பு எடுத்தாலும் எடுக்கலாம் அவர்கள் இல்ல நிச்சயமா நாங்க அது சம்பந்தமா ஆனால் ஒன்று சொல்ல வேண்டிய இசை அதன் பின் இசைக்குழுவை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு அப்சராசன் சொல்லீர்கள் இலங்கையில் உள்ள கலைஞர்களுக்கு நான் ஒரு வலது கையாகவும் இடது கையாகவும் இருப்பவன் சரியா அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன் சொல்லுங்கள் ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது எஸ் பி பாலசுப்ரமணியம் அடுத்தது பாட வர போறார் சித்ராவோட சேர்ந்து அறிவிப்பு செய்தால் எப்படி செய்வார் ஒரு கற்பனை சரி இது உங்கள் இசைக்குழு உங்கள் ஐரோப்பிய அதாவது இது இந்த நிகழ்ச்சி ஒளி நேரடியாக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது உங்கள் பகுதியில் உள்ள இசைக்குழு ஒன்று சொல்லுங்க சபையை சொல்லி இசைக்குழு இல்லாமல் பொதுவாக அப்படி பொதுவாக சொல்லுங்க பொதுவாக 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 சொல்லும் போது பொதுவாக என்று சொல்கிற போது இப்பொழுது சொல்கின்றேன் ஒரு எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ராவும் வருகின்றார்கள் உங்கள் நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு ஐரோப்பியா நெதர்லாந்து நாட்டுக்கு நெதர்லாந்தில் உங்கள் ஒரு ஸ்டேடியம் இருக்கிறதா அங்க ஏதாவது ஸ்டேடியங்கள் அப்பதான் எனக்கு ஸ்டேடியம் ஸ்டேடியம் விட நாங்க வெட்டிங் ஹால் அந்த மாதிரி தான் நீங்க பொதுவாக சுவதாசன் வச்சுக்கோங்க பரவாயில்ல இலங்கையை பற்றியா சொல்லி சொல்றீங்க இதமான தென்றல் தாளாட்ட சுகமான ராகங்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பது நெதர்லாந்தில் புகழ்பெற்ற இசைக்குழுவாத சைக்கோ இசைக்குழுவினர் அன்பு நெஞ்சங்களே என்னும் சொத்த வேளையில் இந்த வேளையில் உங்கள் அபிமானத்தை பெற்ற தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற பிரபல பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களும் சின்னக்குயில் சித்ரா அவர்களும் இந்த ஆனந்த மேடையிலே ரீங்காரம் பாட இங்கே வருகை தர இருக்கின்றார்கள் எங்கே அன்பு உள்ளங்களே ஐரோப்பிய வாழ் மக்களே உங்கள் உற்சாகமான ஆதரவை தெரிவித்து அவர்களுக்கு உங்கள் அன்பு வாழ்த்துக்களை தெரிவிங்கள் எங்கே உங்கள் கரகோச பூமாலை இதுதான் ஆரம்பம் அதாவது எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா வர முன் ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு ஒரு சரியான ஒரு படையப்பா படத்துல வந்து நம்ம ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாயே படையப்பா உனக்கு இன்னும் வயசே ஆகல இப்ப அந்த டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது உங்களை பார்த்து சொல்ல இன்னும் அதே கணீர் என்ற குரல் உங்களுக்கு இன்னும் அப்படியே இருக்குது இப்ப நாங்க இந்த இசைக்குழுகளை பத்தி பேசும்போது இலங்கையில நீங்களும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ஏன்னா நீங்க நிறைய சிறு சிறு விளம்பரங்கள் எல்லாம் சேகரிச்சு அடிக்கடி இசை நிகழ்ச்சி எல்லாம் செய்வீங்க அதுலயும் எனக்கு நினைவிருக்கிறது நீங்கள் தேனிசை தென்றல் தேவா அவர்களை அழைத்து வந்து உங்களது ஒரு சிறு சிகிச்சைக்காக வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நடந்த நானும் அங்கே நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக வந்திருந்தேன் அப்படி நீங்கள் நிறைய இந்தியன் ஆர்டிஸ்ட கொண்டு வந்திருக்கிறீங்க சவுந்தரராஜன் புதல்வன் நிறைய பேரை கொண்டு வந்திருக்கீங்க அந்த அனுபவம் உங்களை பத்தி சொல்லுங்களேன் முதல் முதலாக 1998 ரூபவாணிக்காக நான் ஒளிப்பதிவு செய்த நிகழ்ச்சி தேனிசை தென்ற தேவா அவர்களின் பேட்டி நிகழ்ச்சி தேவா அவர்களை 1998 சந்தித்தேன் அக்காலத்திலே கவலைப்படாதே சகோதரா என்ற பாடல் மிகவும் பிரபலியம் பெற்ற பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அந்த திரைப்படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா கவலைப்படாத சகோதரா அந்த பாடல் கேட்டிருக்கிறீங்களா தேவா பாடிய பாடல் அஜித் நடித்த திரைப்படம் அந்த திரைப்படம் அப்பொழுது தேவா அவர்கள் மிகவும் நிலையில் இருந்த ஒரு காலகட்டம் அது உச்சகட்டத்தில் நான் அவரை பிரசாத் ஸ்டுடியோவில் ஏன்னா இந்திய மக்களோடு நான் நன்கு காதல் இந்திய மக்களோடு இந்திய ரசிகர்களோடும் இந்திய மக்களோடும் இந்திய கலைஞர்களோடும் அருகே தொடர்புடையவன் இந்தியாவில் உள்ள பிரபலியங்களுடன் அந்த வகையில் தேவா அவர்களின் அறிமுகம் எனக்கு பால்ராஜ் என்பவர் மூலம் கிடைத்தது இல்லை இந்தியாவில் உள்ள தினகரன் பத்திரிகை எடிட்டர் அவர் தான் அறிமுகப்படுத்தினார் பிரசாத் ஸ்டுடியோலே இதனை நேரில் நாங்கள் ஒளிப்பதிவு செய்து ரூப வாகனியில் ஒளிபரப்பினோம் இந்த நிகழ்ச்சி பல பல வருடங்களாக அதன் பகுதி பகுதியாக தேவாவுடைய இசை நிகழ்ச்சி எனக்காக சுகதாச உள்ளவர்கள் தான் முதல் முதலாக அவரை நான் அழைத்து வந்து ஒரு பேடி நிகழ்ச்சியாக அழைத்து வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக வழங்கினேன் அந்த நிகழ்ச்சிக்காக வந்து எனக்காகத்தான் அவர் வந்தார் எனது ஒரு எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று நான் மறுபிறவியாக இருப்பது காரணம் தேனி எல்லாம் உள்ள இறைவன் எங்களை படைத்த இறைவன் இரண்டாவது தேவா அவர்களை தான் நான் மதிக்கின்றேன் இப்ப இந்த நேரத்துல நான் குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கவும் என்னன்னு சொன்னா பல உங்கள் ரசிகர்களும் இங்கே
அவர்களது கருத்துக்களை போட்டிருக்காங்க. நான் இன்னைக்கு அரை மணித்தியாலம் ஆயிடுச்சு, நான் ஒன்றுமே சேர்த்துக் கொள்ளவில்லை, இப்ப கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஜசீம் அப்துல் மஜித் போட்டிருக்காரு, நிகழ்ச்சி நிறைவான பல தகவல்களை தருகிறது, மிக்க மகிழ்ச்சி, கலை நிலாவுடன் உங்களையும் கண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் பார்க்கல, நான் டிவியில போட்டேன்னு பாருங்க. ராசையா காந்தீபன் அவர்கள் போட்டிருக்காங்க, இசை நிகழ்ச்சி மேடை அறிவிப்பு புள்ளரிக்க வைக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒதுக்கி இருந்தீர்கள், அது உங்கள் விருப்பம். இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்காக எனது சேவை தொடர்கிறது. அவர்களே, அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வந்தீங்க, என்ன ஷோஸ் எல்லாம் பண்ணீங்க? நான் அதன் பிறகு தேவா அவர்களை அழைத்து வந்து பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி தேவா எனக்காக 2001 தேவாவை 98 சந்தித்தாலும் கூட 2001 எனக்காக ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக இலங்கைக்கு வந்தார். சுயதாச உள்ளரங்கில பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா? அந்த நிகழ்ச்சி ஒரு ஹவுஸ்ஃபுல் காட்சியாக இடம்பெற்றது. எனக்காக அது எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இலவசமாக அந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்தார் தேவா அவர்கள். அவர்கள் நின்று நீடூர்காலம் வாழ வேண்டும். தேவா ஷெரீஃப் என்று கேட்டால் அனைவருக்கும் அவருக்கு தெரியும். யூ ஷெரீஃப் என்று கேட்டால் நிகழ்ச்சியை சேர்ந்த நிச்சயம் எனக்கு உங்களுக்கு என் பேரில் சொன்னால் உங்களுக்கு ஒரு கூட மதிப்பு கிடைக்கும் தேவாவில். நிச்சயமாக நல்ல மனிதர், நீண்ட காலங்கள் வாழ வேண்டும். எல்லாம் உள்ள இறைவன் அவருக்கு இன்று நான் அவரை பிரார்த்திக்கின்றேன். இந்த இலங்கை நேரப்படி சொல்ல போனால் இது ஒரு மஹரிப் நேரம் என்று சொல்வார்கள். இறைவனுடைய 6:30 மஹரிப் தொழுகைக்கான நேரத்திலே எனது நல்லாசி அவருக்கு உரித்தாகட்டும். எல்லாத்தையும் ஒரு கேக்குற ஒரு கேள்விதான் வந்து, ஊடகத்துறை இலங்கை பொறுத்தவரை இந்தியாவில் சொன்னா ஒரு சினிமா துறை உச்சத்துல இருக்கிறதுனால சினிமா நட்சத்திரங்களுக்கு தான் அதிக அளவு ரசிகர்கள் இருப்பாங்க. இலங்கையை பொறுத்தளவுல சினிமா அந்த அளவுக்கு ஜொலிக்காத ஒரு காரணத்தினால அதிகமாக வந்து பேசப்படுபவர்கள் இந்த ஊடகத்துறையில் இருப்பவர்களும் ஒரு கிரிக்கெட் விளையாட்டிலே இருப்பவர்களும் தான். அப்ப நீங்க எல்லாம் வந்து அந்த காலத்துல மிகவும் பிரபலமாக இருந்த தொலைக்காட்சி பிரபலங்கள், அப்ப உங்களுக்கு வந்து நிறைய காதல் கடிதங்கள் எல்லாம் வந்திருக்குமே. இப்ப மாதிரி தொலைபேசி ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் நெட்ஒர்க் எதுவுமே கிடையாது, அப்படி எல்லாம் உங்களுக்கு நிறைய வந்ததாகவும் அதுல உண்ட நீங்க கூட விரும்பினதாகவும் எனக்கு வந்து உங்களோட நான் நண்பர்கள் வட்டாரத்தில் புடுங்கி எடுத்துட்டேன். நண்பர்கள் ஒன்று சொல்லிவிட்டேன், அவர்களையும் சொல்ல வேண்டிய பேரை தேவா மட்டுமல்ல வளைத்து வரவில்லை, மகதி என்ற பாடகி. அவர் முதன் முதலாக பாடிய பாடல் உங்களுக்கு தெரியும், என்னமோ என்னமோ பிடிச்சி இருக்கு உனக்கும். அந்த மகதி பாடிய முதல் பாடல், அவரையும் முதல் தடவை இலங்கை அழைத்து வந்தவன் நான் தான். அந்த பாடல் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உனக்கும் என்ன பிடி, அது எந்த படம் என்று சரியாக நான் வரவில்லை. விக்கமுடைய படம், ஆமாம், மகதியை முதல் முதலாக இலங்கைக்கு அழைத்து வந்தவன் நான். அதே பண்ணி டி எம் சௌந்தரராஜன் அவர்களை அழைத்து வர போகும்போது அவர் மிகவும் சுகீனமற்ற காலம் அது. அவர் வீட்டுக்கு சென்றேன், அவர் வீடு மயிலாப்பூரில் இருந்தது, மயிலாப்பூர் சென்னையிலே. அவரது தான் செல்வகுமார் சொன்னார், இக்காலகட்டத்தில் அப்பாவை அழைத்து செல்லக்கூடாது ஷெரீப் சார், நீங்க நாவார ஷெரீப் சார் உங்களுக்கு உதவி செய்யறது. அவர் அந்த ஒரு இசை நிகழ்ச்சி மகதி அவர்கள் நடத்தினார்கள் கண்டியிலும் கொழும்பிலும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. அதன் பின்னர் நான் ஜெய் கிரீஷ் என்ற பாடகர், தற்பொழுது பல மேடை நிகழ்ச்சிகளை வளர்ந்து பல குரலில் பாடக்கூடியவர் ஜெய் கிரீஷ் அவர்களை அழைத்து வந்தேன். மற்றும் ஏற்ற சூப்பர் சிங்கர்ஸ் பாடல்களை எஸ்பி பாலசுப்ரமணியத்தை கூட நான் அழைத்து வந்திருக்கிறேன். எஸ்பி ராமதாஸ் என்ற ஒரு நடிகர் இருந்தார், அக்காலத்தில் மறைந்து விட்டார். ராமதாஸ் சிறந்த ஒரு கோமாளிகள் என்ற திரைப்படத்தில் நடித்த இலங்கை மரிக்கா ராமதாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மரிக்கா ராமதாஸ் அவரை அவரோடு இணைந்து ஒரு பொன் மாலை பொழுது என்ற நிகழ்ச்சியை செயின்ட் ஜோசப் கல்லூரி, அதாவது கொழும்பில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரி அதில் மண்டபத்தில் நாங்கள் நடத்தினோம். இப்படி பல கலைஞர்களை அழைத்து வந்து இலங்கையிலே நாங்கள் மேடை நிகழ்ச்சிகளை அழைத்து வழங்கி வந்திருக்கின்றேன். பலர் இரண்டு ஊடாகவும் அவர்களை அழைத்து தருமடி கேட்டிருக்கின்றார்கள். பாப்பா எதிர்காலத்தில் சொல்லுங்க. இடையில கவிதையை பற்றி கேட்டீங்க, கவிதையில் நான் பாடசாலையில் படிக்கும் காலத்திலே டி டி இப்பொழுதெல்லாம் கிடையாது. இப்ப டி டி டின்னு சொன்னால் அது அந்த டி கிடைச்சாதான் கவிதையில பெரிய டி டி மார்க்.
நான் எழுதின கவிதையை அல்ல, நான் பாடசாலையிலும் கவிதை கவியரசு கவிதையை படிப்பேன். பாடசாலையிலும் என்னை பேச்சு போட்டிக்கு மட்டும் போட மாட்டார்கள், கவிதைக்கும் போடுவார்கள். கவிதையில் முதலாளம் ஆனால் எழுதின கவிதை அல்ல. என்னுடைய திறமைகளை பாராட்டி பல நீங்கள் கேட்டீர்கள், பல ரசிகர்கள் கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். அவர் எழுதி ஒரு சமீபத்தில் ஒரு அந்த ரசிகை என்னை திருமணம் செய்த அளவுக்கு வந்து விட்டார். ஒரு கடைசியாக ஒரு கவிதை எழுதினார் சொல்கின்றேன். அந்த ரசிகை எங்கே இருக்கின்றாரோ தெரியவில்லை. கொழும்பிலே இருந்தவர் திரும்ப கால காலங்கள் விட்டு 30 வருடங்களாகிவிட்டது. இப்பொழுது எங்கே இருக்கின்றாரோ தெரியவில்லை. அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராதேனோ, காதல் நிலை இதுதானா களையும் மணல் மீடுதானா, தினமும் உன்னை நான் காண்கின்றேன் என் கனவிலே நீ வரமாட்டாயா மன்னவா மன்னவா. இப்படி ஒரு கவிதை செஞ்சும் போது அந்த மன்னன் அதுக்கு என்ன பதில் சொன்னார் அதையும் சொல்லிடலாமே. மன்னவன் சொல்ல திரும்பவும் அது சொல்றீங்கன்னா இப்பொழுது கவிதைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கின்றது. ஏன்னா பாடலை மட்டும் இசைக்குழுமே சொல்ல மீண்டும் சொல்கிறேன். அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, காதல் நிலை இதுதானா களையும் மணல் வீடுதானா, அன்பே தினமும் கனவில் நான் உன்னை காண்கின்றேன் நீ என் கனவில் வரமாட்டாயா மன்னவா மன்னவா. இதுதான் அவள் எழுதிய கவிதை. அவளை பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. இருந்தும் திரும்ப எனது பதில் கவிதை என்னவென்றால், எனது பதில் கவிதை ஒரு அருமையான கவிதை தான். பதில் கவிதை அல்ல, மயிலே உனை நான் மயக்கவும் இல்லை, மனதால் என்றும் பிரிக்கவும் இல்லை, எனை நீ தேடி அலைந்தது பாவம் எல்லாம் அந்த இறைவன் செய்த கோலம். மயிலே உனை நான் பிரிக்கவும் இல்லை, மனதால் என்றும் வெறுக்கவும் இல்லை, எனை நீ தேடி அலைந்தது பாவம் எல்லாம் அந்த இறைவன் செய்த கோலம். இதுதான் நான் எழுதிய கண்டுபிடித்துதான் காலம். ஆனால் என்ன செய்வது, இப்படி பல கவிதைகள், கவிதையே கவிதை. இப்போது கவிதை படிக்கவே நேரம் இல்லாமல் கொரோனா கவிதையை தான் படிக்கும் காலம். இப்பொழுதுதான் கொரோனா கவிதையை தான் கூடுதலாக படிக்கின்றேன். ஆமா, நான் எழுதவில்லை, பலர் எழுதி அனுப்புகின்றார்கள். அதை தான் படிக்க வேண்டிய காலமாக மாறிவிட்டது. வீட்டில் இருந்தாலும் கொரோனா கொரோனா கொரோனா, பத்திரிகையை திறந்தாலும் கொரோனா, டிவியை திறந்தாலும் கொரோனா தான். இறைவன் தான் பாதுகாக்க வேண்டிய மனைவரையும். இப்படி இருக்கும்போது இப்ப நிறைய ரசிகர்கள்ட்டு இப்படி காதல் கடிதங்களும் இப்படி எல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய தற்போதைய மனைவி வந்து காதல் திருமணமா, அவங்க ரசிகையா? இல்ல, நீச்ச காதல் அல்ல. அவர் பழைய நிகழ்ச்சிகள்லாம் பார்ப்பார். இருந்தாலும் எனது ஒரு நண்பரின் மூலமாக நிச்சயதார்த்த திருமணம். என காலங்கள் மாறும், காதலிப்பு என்று தொடர்ந்து காதலித்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு வயதென்று வரும்போது பலர் எனக்கு புத்திமதி சொன்னார்கள், நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், பழையதெல்லாம் மறந்து விடுங்கள், அதை நினைத்து நினைத்தீர்களால் எங்களுக்குத்தான் கஷ்டம், நீங்கள் தான் கஷ்டத்தை விடுவீர்கள். சின்ன பெண்தான் நான். பிறகு திருமணம் என்ற ஒன்றுக்கு எனது மனப்பூர்வ சம்மதத்தை தெரிவித்தேன். நிச்சயதார்த்த திருமணம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனது மயங்கி என்ன எனக்கும் வாழ்வு வரும். போதுமா? இதுதான் வாழ்க்கை. அந்த மனைவின்னு சொல்லும் போது கொஞ்சம் நடுக்கம் வந்தது. நான் பார்த்த மனைவி பின்னால ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பின்னால பார்க்க கஷ்டம் தான். பாப்போம் உங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்க்க வைப்பது எப்படியும். ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டு அதை நாங்க விடுபட்டுருச்சு, நீங்க வேற கதை ஒன்று சொன்னதுனால. எல்லா ஒரு அறிவிப்பாளருக்கும் யாராவது ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், யாராவது ஒருத்தரை பார்த்து அவங்கள மாதிரி அறிவிப்பு அப்படியெல்லாம் வருவாங்க. அப்ப நான் அறிஞ்ச வரையில உய் ஷரீப் ஆரம்ப காலகட்டத்துல கே எஸ் ராஜாவின் பாணியில, கே எஸ் ராஜாவை புக் பண்ணாத இசைக்குழுக்கள் வந்து அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்காக உய் ஷரீஃபை புக் பண்ணதா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மையில நீங்க கே எஸ் ராஜா ரசிகரா? ஆரம்ப காலங்களில் முதல் தடவையாக நான் அறிவிப்பு செய்தது நாடகத்துக்காக. எங்கு உங்களை அனைவரு தெரிந்திருக்கலாம், அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், கொழும்பு டவர் மண்டபத்திலே. அதில் நாடகத்துக்கு தான் அறிவு சொந்த மொழி. நீ எனக்கு நாடகத்தில் கே எஸ் ராஜா போட்டு நான் அறிவிப்பு செய்தேன். கே அதுதான் கே எஸ் ராஜா. பின்னர் கே எஸ் ராஜா போட்டு பல மேடை நிகழ்ச்சிகளை நான் தொகுத்து வழங்கிய காலம் உண்டு.
அதாவது மேடை நிகழ்ச்சி, மேடை நிகழ்ச்சி. அதன் பின்னர் செய்தி வாசிக்கையாளர்களாக நான் பயிற்சி பெற்றது. செய்தி வாசி எப்படி வாசிக்க வேண்டும், ஒரு மேடையில் ஒரு கலைஞரை எப்படி பேட்டி காண வேண்டும், இதை பற்றி நான் தெரிந்து கொண்டது அன்பறிவிப்பாளர் பி எச் அப்துல் ஹமீது. இன்னும் ஒருவர் இருந்தார், எனது இனிய எனது மதிப்புக்குரிய சரா இமானுவல். ஒரு இசையும் கதையும், நான் கூட ஒரு இசையும் கதையும் செய்தேன், அதை என்னால் ஒளிபரப்ப முடியாமல் போயிட்டு. இசையும் கதையும் பின்னணி குரல் கொடுக்க வேண்டும், ஒரு பாடலை ஒளிபரப்ப. நீங்க அதுக்காக பிறந்திருக்க மாட்டீங்க. எனக்கு ஆசையா இருக்கு, நீங்க கே எஸ் ராஜா மாதிரி அந்த மிமிக்ரி பண்ணி அனௌன்ஸ் பண்ற விதத்தை இருக்கு பாக்க, ஏன்னா எல்லாரும் ரசிக்கிறாங்க. அது ரசிக்கக்கூடியதாக இருக்கு, ஆனால் இந்த நான் இப்பொழுது நேரலையாக சரியான முறையில் ஒளி அமைப்பு இல்லாதபடியால் அந்த அந்த சவுண்ட் வருமோ என்று என்னால் சொல்ல தெரியவில்லை. ஏனென்றால் சிலர், நான் சொல்ல வேண்டும், ராஜா மாதிரி பலர் பேசுகின்றார்கள், அவர் ஒளி வாங்கி எடுத்து அதன் மூலம் அதனை சரியான முறையில் அதாவது பேலன்ஸ் பண்ணிட பிறகுதான் ராஜா மாதிரி பேச முடியும். அதே போல ஹமீத் போலும், ஹமீத் போலும் அவர்கள் சரியான முறையில் அமீர்கள் கடவுள் இறைவனால் கொடுக்கப்பட்ட குரல். அதே போல அதை ஒரு சில அறிவிப்பாளர்கள் அதனை பேலன்ஸ் பண்ணுவார்கள் அமீரை போட்டு, அதன் பின்னர் தான் அமீத் போட்டு பேசுவார்கள். உண்மையில் நேர்லை பார்க்கும் போது, நேர்லை கேட்கும் போது ஹமீத் போன்று இருக்காது. நிச்சயமாக ஹமீதுக்காக நான் சிபாரிசு செய்கின்ற நினைக்க வேண்டாம். எனது மானசிய குரு அவர், பல நிகழ்ச்சிக்காக எனது பக்கப்படமாக, நான் சுயாதீன தொலைக்காட்சியா இருக்கலாம், எனக்கு பக்கப்படமாக இருந்தவர் தான் பி எச். இன்றும் பல அறிவுரைகளை நான் அவரிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றேன். அதே போல் ராஜேஸ்வரி அக்கா அவர்களிடம் பெற்றிருக்கின்றேன், மற்றும் ஜோக்கின் பெர்னாண்டோவுடன் பெற்றிருக்கின்றேன். அவர்கள் இப்படி பலர் இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், மதியழகனிடம் இப்படி பலர் எனக்கு பல சில சீலிய செல்வராஜன், கபிலி செல்வராஜன், அனைத்து தமிழ் பேசும் உள்ளங்களும் எனது வளர்ச்சிக்கு முக்கிய காரணகர்த்தாவாக அவர்கள் நான் மறக்கவில்லை. என் இதயத்தில் ஒரு இடமாக அவர்கள் என்னை மதிக்கின்றேன். நான் உயிரிருக்கும் வரை அவர்களை நான் நேசிப்பேன், இதுதான் எனது உண்மை. கலைஞர் மறந்து விடான், மறந்து விட்ட பின்னர் யாஸ் ஒரு சிலர் மறந்து விட்டார்கள், நான் மறக்க மாட்டேன். என்னை கேட்டுப்பார்கள், நான் இறக்கும் வரை எதன் சொல்லிக் கொண்டுதான் இருப்பேன். தேவாவா இருக்கலாம், ஹமீதாக இருக்கலாம், ராஜா என்னை வளர்த்து விட்டவர்கள், அவர் கை கொடுத்தவர்கள். இறைவன் முயற்சி நான் தரி முயற்சி நம்முடைய மதத்தின் படி சொல்லி முயற்சி நான் தருவேன் என்று சொல்வார்கள். எமது இஸ்லாமிய மதப்படி கடவுளை என்னை அல்லாஹ் சொல்கின்றான், என்னை நீ என்னிட பிரார்த்தனை செய், நிச்சயம் நான் உனக்கு தருவேன். அந்த குறிக்கோளுடன் வாழ்க வந்தால் நான் இன்று பல பிரச்சனைகள் இருக்கலாம். தற்பொழுது கொரோனா பிரச்சனை அனைத்து மக்களையும் வாட்டி வதத்தி கொண்டிருக்கின்றது. இதற்கு பதில் இன்று மருந்து கிடையாது, எல்லாம் இறைவனதான். அனைத்து ஆலயங்களாக இருக்கலாம், பள்ளிவாசிகளாக இருக்கலாம், பன்சலகாக இருக்கலாம், அனைத்திலும் பிரார்த்தனை செய்கின்றால் கொரோனா இறைவன் நடந்தான். இது ஒரு நல்ல ஒரு ஒரு அட்வைஸ். நான் இதை குறிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அடுத்த விஷயத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்க இசையும் கதையும் இலங்கை வானொலியில ஒளிபரப்பான மறக்க முடியாத நிகழ்ச்சிகள்ல எனக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு நிகழ்ச்சி இசையும் கதையும் வந்து. அந்த இசையும் கதையும் நீங்க எழுதி அது ஒளிபரப்பாகலன்னு சொன்னீங்க, அதில் ஒரு சிறு துளியாவது இந்த ஆர்டிவியில் இன்னைக்கு ஒளிபரப்பினா என்ன? இசையும் கதையை ரசிக்கும் போது சராயமையிலுடன் அழகாக அருமையாக செய்வார். அதாவது கதையை சொல்வார்கள், கதையை சொல்லிவிட்டு ஒரு பாடலை ஒளிபரப்புவார்கள். அதான் சொல்கின்றேன், சற்று சிந்திக்க வேண்டும் திடீரென்று கேட்கும்போது கதை மறந்துவிட்டு, எந்த கவிதை என்றால் காதல், காதல் காதல் கவிதை என்று சொல்லும் போது மறக்க மாட்டேன், அது மனதிலே இருக்கும். ஒரு மனிதன் உங்களுக்காக காதல் இருக்கலாம் என்றால் பல, நீங்கள் அழகான ஒரு இளைஞனாக இருக்கின்றீர்கள், இன்று கூட பலர் உங்களை காதலிப்பார்கள். ஆனால் இது மறந்துவிட்டது கவிதை. கவிதை என்று சொல்லும் போது அதை நிதானமாக நாங்கள் அதனை இது நீங்கள் சொல்லி இசையும் கதையும் அல்லவா, இந்த கதையை எப்படி சொல்ல வேண்டும் கேட்கிறீர்கள். ஒரு பாட்டி வட சுட்ட கதையை சொன்னாலும் பரவாயில்ல, உங்களோட பாணியில சொல்லுங்க. அந்த குரல் மாற்றங்கள் ஏற்றத்தாழ்வுகள் லதா, நான் விரும்புறேன் லதா, இன்று நீ என்ன விரும்புற காரணம் என்னுடைய நடத்தைக்காக. உன் அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காட்டியும் நிச்சயம் நான் உன்னை வாழ வைப்பலதா, பிளீஸ் நீ அப்பா கிட்ட என்னை பத்தி சொல்லிப்பாரு, நிச்சயம் இதுக்கு முடிவு கிடைக்கும். இப்படி சொல்லும் போது அங்க திரையில ஒரு பாடல் ஒன்று வரும், பாடல் பாடல் சொன்னா திரைப்படத்தில் ஒரு பாடல் சொல்லுங்க வரும். நினைக்கிறேன் நினைப்பதெல்லாம் அணிப்பதை வேண்டாம், நினைத்தது யாரோ நீதான், இப்படி ஒரு பாடலை ஒளிபரப்புவார்கள். அது அந்த அழகான முறையிலே அதை தொகுக்க வேண்டும். இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நானும் ஒரு கதா லதாவை காதலிக்கிறது போல் நடிக்க வேண்டும். இப்படி லதா கூறினாள். கூறியதுக்கு அவருடைய தாப்பை அவருடைய தந்தை சொன்னார், நான் கட்டி கொடுக்க மாட்டேன் இவருக்கு, உனக்கு சரியான தொழில் இல்லை என்று தந்தை கூச்சலிட்டார். அதன் பின் நான் தந்தையிடம் சென்று இப்படி கேட்டேன்,
மாமா நிச்சயம் மாமா உங்க மகளை வாழ வைப்போம் மாமா. ஒரு முறை நீ மச்சான் என் மச்சான் கூட சொன்னாரு நீங்க நல்லவர் மா, பிளீஸ் உங்க மகனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டோம் மாமா. நிச்சயமாக எனக்கு டவுரி கவுரி ஒன்றும் வேணாம் மாமா. உங்க மகளை நான் ஃப்ரீயா எடுத்துக்கிட்டு போயிடுறேன். இப்படி நான் என் சொந்த குரல்ல சொன்னேன் மாமா கிட்ட. மாமா உடனே பிள்ளையாக மாறி பக்கத்துக்கு கத்தியை எடுத்து என்னை குத்து அளந்தார். இப்படியெல்லாம் இசையின் கதையில வரும், புரியுதா? இது இது நான் கற்பனையில உருவானது, அந்த கதை அப்படி இருக்கிறது. அது சரியான முறையில் சென்றால் இன்னும் திறமையாக இருக்கேன். அருமை இல்லை திறமை, இன்னும் எனது திறமையை நான் பிரதிபலிக்க செய்வேன். இது நீங்க திடீர்னு கேட்டபடியால் இதெல்லாம் 25 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற என் நினைவலைகள். இன்று அது மனதிலே ஒரு இதாக, அதாவது கம்ப்யூட்டர் வழியில் அனைத்தையும் நான் பதித்திருக்கின்றேன். சில மறந்திருப்பார்கள். இவ்வளவு திறமைகள் எல்லாம் வச்சிருக்க ஓய் ஷரீஃபேன் முழு நேரமா ஒரு தொலைக்காட்சியில சேர்ந்து ஒரு அறிவிப்பாளராகவோ இல்ல நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவோ இணையாம முழு நேர அறிவிப்பாளர் சொல்லும் போதுதான் சுயாதீன தொலைக்காட்சியில் முழு நேர பங்களிப்பை எனது வழங்கி அங்கு எனக்கு சரியான முறையில் அவர்கள் ஊதியம் கொடுத்தார்கள். இருப்பினும் சில எதிர்ப்புகள், ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சி இருப்பதை போன்று சில எதிர்ப்பு எதிர்கட்சிகள் எனக்கு சிவப்பு கொடியை காட்டி என்னை அங்கிருந்து அனுப்பிவிட்டார்கள். அதன் பிறகு என் மனதுக்குள் ஒரு வைராக்கியம் வந்துவிட்டது. இவர்களை விட நான் வெளியில் சென்று பல நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்க வேண்டும் என்ற ஒரு இது. அதன் பின்னர் இந்தியாவுக்கு சென்று பல கலைஞர்களை சந்தித்து பல தனியார் ஒரு விளம்பர நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்தேன். US அட்வர்டைசிங் சர்வீசஸ் என்ற நிறுவனம். இன்றும் அந்த நிகழ்ச்சி அந்த நிறுவனம் விளம்பர நிகழ்ச்சிகளை அதனூடாக நான் அதனூடாக அந்த நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றேன். ஒரு விளம்பர நிறுவனத்தினூடாக எனக்கு சொந்த அந்த நோக்கத்துல நீங்க ஐடியில இருந்து வெளியாகும் போது நான் நிறைய டிவில செய்வேன்னு சொன்னீங்க. இப்ப நாங்க ஒரு டிவில வேலை செஞ்சா உள்ளதான் எங்களோட ப்ரோக்ராம் போகும். ஆனா ஓய் ஷரீஃப் வெளியில வந்ததுனால நீங்க பண்ணாத டிவியே இல்ல ஸ்ரீலங்காவில், எல்லா டிவிலயும் உங்களோட ப்ரோக்ராம் போயிருக்கு. அநேகமாக எனக்கு நான் வெளியால் வந்தாலும் கூட ரூபவாகினியில் பல அனுசரணையாளர்களுக்கு பங்களிப்பு வழங்கினார்கள். இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்தின் பணிப்பாளர் காலத்தில் விஸ்வநாதன் அவர்கள், விக்னேஸ்வரன் அவர்கள், இவர்கள் எல்லாம் எனது நிகழ்ச்சிக்கு, வரதராஜன் அவர்கள் இப்படி அப்ப அக்காலத்தில் அவர்கள் தான் அந்த பணிப்பாளராக இருந்தார்கள். அவர்கள் என்னை கைவிடவில்லை. தொடர்ந்து அனுசரணையாளர்கள் ஏற்றி கொண்டு நிச்சயம் அழைத்து எடுத்து பாருங்கள், நாங்கள் இதில் ரூபவாகினியிலே அதனை வழங்குவோம் என்று எனக்கு தமது பங்களிப்பையும் உற்சாகத்தையும் எனக்கு ஊட்டினார்கள். அதன்பின் சக்தி டிவியை பொறுத்தவரையில் இந்த சக்தி டிவி என்ற நிகழ்வு அந்த நிறுவனம் ஆரம்பிப்பதற்கு முதல் காரண கர்த்தாவார்கள் நார்தான். என்னுடைய தனி முயற்சி தான், அதையெல்லாம் மறந்து விட்டார்கள். அந்த கேள்விக்கு தான் அடுத்தது போறேன். அது அது தனி கேள்வியா இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இங்க நெதர்லாந்துல இருந்து திருகோணமலையை சேர்ந்த பவுலிஷ் வந்து ஹாய் அண்ண அப்படின்னு உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு வந்து கனடாவுல இருந்து உங்களுக்கும் மிக அறிமுகமான ஒருத்தர், எங்கட ஆர்டிவி தொலைக்காட்சியோட ஒரு சிரேஷ்ட ஆலோசகரும் கூட, மூத்த ஊடகவியலாளர் VN மதியழகன் அவர்கள் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் வாட்சிங் அண்ட் குட் லக் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் வந்து. வாழ்த்து சொல்லிருக்காங்க. நன்றி. இனிய தமிழ் வாழ்த்துக்கள். வாழ்க தமிழ். மதியழகன் சொல் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று வாழ்த்துக்கின்றோம். நன்றி சார், உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். அண்மையிலே நீங்கள் கடந்த வருடம் இலங்கைக்கு வந்திருந்தீர்கள். உங்களை நான் நேரில் சந்தித்து ஞாபகம் இருக்கிறதா மதியழகன் சார்? உங்களுக்காக உங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் புத்தகம் வெளியீட்டுக்காக வந்திருக்கீங்க. செய்திகள் என்ற புத்தகம் நின்று வீட்டில் இருக்கின்றது. அதில் உங்களுக்கு பக்கப்பலமாக மேடையிலே அந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு பக்கப்பலமாக இதே தொப்பியுடன் இதே உருவத்தில் உங்களுடன் பக்கத்தில் இருந்தவர் நான் தான். உங்கள் மதியழகன் சார், சுகமாக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். என்னை ஞாபகப்படுத்தியதுக்கு நன்றி. சமீபத்திலே வந்தார் தமிழ் சங்கத்திலே இந்த நிகழ்ச்சி கடந்த வருடம் நடத்தப்பட்டது. கேட்டு பாருங்கள், நன்றாக தெரியும். மதியான சங்கத்தில் எல்லா கலைஞரையும் வாழ்த்தக்கூடிய ஒரு பரந்த விசாலமான சமீபத்திலே கடந்த தமிழ் சங்கத்திலே அவருக்கு யாரும் பலர் பக்க பலமாக இருக்கவில்லை மேடையிலே. மேடையில் சிலர் வருவது சில கூச்சல் போவார்கள். நான் அப்படிகளை அறிவிப்பாளர் என்றாலும் கூட கேட்டார்கள், நீங்கள் ஒரு அறிவிப்பாளர்கள் சொல்லி ஏன் மேடையில் நிற்கின்றீர்கள் மதியாளர் பக்கத்தில், வேற யாரும் அவருக்கு இல்லையா என்று இலங்கையில் உள்ள சில ரசிகர்களை கேட்டார்கள். நீங்களும் ஒரு பெரிய அறிவிப்பாளர் தானே? நான் அப்படி அல்ல, மதியழகனை மதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மேடையில் வந்து அவருக்கு பக்கப்பலமாக இருந்து அவர் எழுதிய அந்த செய்திகள் என்ற புத்தகம் நினைக்கின்றேன். அது தலைப்பு அதை நான் என் கையால் கொள்ளும் அதை நான் அவருக்கு பக்கப்பலமாக நின்று ஒத்துழைப்பு வழங்கியவன் என்பதையும் இவ்வளையிலே மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் வந்து பேசியிருந்த கேள்விக்கு நான் வரணும். என்னன்னு சொன்னா,
இப்ப நான் கூட சக்தி டிவியில வேலை செஞ்சிருக்கிறேன். அப்ப நாங்க எல்லாம் வந்து சக்தி டிவி பன்னிப்பட்டியில இருக்கும் போதுதான் எம்டிவி காலத்திலயே நான் போயிட்டேன் சக்தி டிவி பேர் வர்றதுக்கு முன்னாடியே. அப்ப அப்ப வந்து சக்தி டிவியில நாங்க பன்னிப்பட்டின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா எனக்கு ஒரு பழைய ஒரு மேல் அதிகாரியுடன் கதைக்கும் பொழுது எனக்கு கேள்விப்பட்டது, சக்தி டிவி பன்னிப்பட்டியிலே ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இலங்கையில் ஒரு பிரபலமான ஒரு நட்சத்திர ஹோட்டலில் இருந்து இயங்கியதாகவும், அப்பொழுது அதன் ஆரம்ப கர்த்தாவாக உவை ஷெரீப் வந்து இந்தியாவிலிருந்து நிறைய தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் எடுத்து வருவது இலகுவான விடயம் அல்ல, அது மட்டும் எல்லாம் எடுத்து வந்ததாகவும் அந்த நிகழ்ச்சியை முன்னின்று செய்ததாகவும் ஒரு தகவல் கசிந்தது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மையிலான சக்தி டிவி, இன்றைக்கு சக்தி டிவி கூட என்னை மறந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சக்தி டிவி இன்று 30 வருடங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட சக்தி டிவிக்கு முதல் முதலாக அதன் நிகழ்ச்சிகளை இந்தியாவிலிருந்து வரவழைத்து கொடுத்தவன் நான். சக்தி அது காலத்தில் எழில் வேந்தன் என்ற ஒரு படிப்பாளர் அங்கே இருந்தார். தப்பு ஆஸ்திரேலியாவில் இருக்கின்றார் எழில் வேந்தன். அந்த எழில் வேந்தனாக தமிழ் பக்தி பாடல்கள் இஸ்லாமிய பாடல்கள் அனைத்தும் வானொலி சக்தி எஃப்எம்இல் ஒளிபரப்புவதற்கு அங்கு இருக்கவில்லை. அதாவது களஞ்சியத்தில் என்னை வரவழைத்து இந்தியாவுக்கு சென்று நான் இலவசமாக பக்தி பாடல்கள் இஸ்லாமிய கீதர்களாம் சக்தி எஃப்எம்க்காக கொடுத்தவன் அதை மறந்து விட்டார்கள். இன்று சக்தி டிவி என்ற ஒரு டிவி வளர்வதற்கு முக்கிய காரணக்காரதா நான் தான். ஏனென்றால் விளம்பரங்கள் இல்லாமல் தவிர்த்தார்கள். அரட்டை அரங்கம் சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சிக்கு அனுசரணையாளர்கள் இருக்கவில்லை. அக்காலத்திலே அனுசரணையாளர்கள் என் பக்கம் இருந்தார்கள். அரளிய மால்டிலாக் மற்றும் ஜெமெக்ஸ் மற்றும் புக் சென்டர் பல நிறுவனங்கள் எனக்கு தமது அக்காலத்தில் சாதாரண கட்டணம்தான் அறவிடப்பட்டது. இந்தியாவிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பும் போது இந்த சக்தி டிவியில் இருந்தும் நேரடியாக அதனை ஒளிபரப்புவார்கள். ஆனால் இந்தியாவில் ஒளிபரப்பாகும் விளம்பரங்களை உடனே அவர்கள் நிறுத்திவிட்டு இலங்கை விளம்பரங்களை உடனடியாக அதில் விளம்பரப்படுத்துவார்கள். அப்படி ஒரு காலம் லைவ் 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 டெலிகாஸ்ட் என்று சொல்வார்கள். புரிகிறதா? லைவ் டெலிகாஸ்ட் ஒளிப்பதிவு செய்து இப்பொழுது சக்தி டிவியில் அனைத்து நாடகங்களையும் ஒளிப்பதிவு செய்துதான் அவர்கள் விளம்பரப்படுத்து ஒளிப்பதிவு செய்துதான் விளம்பரப்படுத்துகிற நாடகங்களை. ஆனால் இப்போது அப்போது அப்பதல்ல, நேரலையாக காலையில் 9 மணி தொடக்கம் 1 மணி வரை திரைப்படங்களாக இருக்கலாம், அதன் பின்னர் மாலை 6 மணியிலிருந்து இப்படி ஒரு காலம் இருந்த அக்காலத்திலே நினைக்கின்றேன். காலையில் தான் எங்களுடைய அனுசரணையாளர்கள் வழங்குவார்கள். அதுக்கு முக்கிய காரணமாக அந்த நிகழ்ச்சி அனுசரணையாளர் என்னை தேடித்தால் நான் தான். அதன் பின் பல விளம்பரதாரர்கள் அவர்கள் தேடி வந்தார்கள். அவர்களுக்கு முன்னேற்றம் இது தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தான் இவர்களோட அந்த வர்த்தக அதாவது மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் என்று சொல்வார்கள். புரியுதா? மார்க்கெட்டிங் அது அனைத்து ப்ரீ அதில் தான் நாங்கள் எல்லாம் ப்ரீவு போட்டு பார்ப்போம். இதை யூமெட்டிக் கேசட்டில் தான் கொண்டு வர வேண்டும். யூமெட்டிக் என்று பெரிய கேசட் பெரிய அதன் பின் பீட்டா. இப்பொழுது பீட்டா யூபெட்டிகளா கடை எல்லாம் பென்ரைட்டாக மாறிவிட்டது. பென்ரைட் அதாக மாறிவிட்டது. சிடியாக வந்து இப்படி கஷ்டப்பட்டு அதான் ஒரு சிலருக்கு தெரியாது. அதன் பின் அந்த அது சக்தி தொலைக்காட்சி உள்ளவர்கள் சஞ்சய் கணேசன் என்ற இருந்தார் இனிய நண்பர். மார்க்கெட்டிங் பிரிவிலும் நிகழ்ச்சி தயாரிப்பு பகுதியில் அவர் தான் அதற்கு பொறுப்பதிகாரியாக சக்தி டிவியின் படிப்பாளர் அவர்களின் அங்கீகாரம் பெற்றவர். அதன் பலர் வருவார்கள், என்னை மறந்து விட்டார்கள். நானும் இனி தொடர்பு என்னுடைய தொடர்பு மறந்து விட்டது. ஆனால் இன்னும் உண்மை கதையை சொல்லிவிட்டேன். இதுக்கு பிறகு புரிந்து கொள்வார் நினைக்கின்றேன். நானும் வந்து சக்தி டிவி எம்டிவிக்கு எல்லாம் மார்க்கெட்டிங் செக்ஷன்ல வேலை செஞ்சேன். அப்ப கூட உங்களை நிறைய தடவை சந்திச்சிருக்கேன். அப்ப நீங்க நாகேஷை பாக்குறதுக்காக வேண்டி அடிக்கடி வருவீங்க. நாகேஷ் என்பது நாகேஷுக்கு முன்பதாக நான் அவருக்கு முன்னதாக பிறந்து விட்டேன். அவருக்கு முன்பதாக சக்தி டிவியில் நுழைந்து விட்டேன். ஆனால் நான் அறிவிப்பா ஆனா எனது குரல் தான் விளம்பரங்கள் எல்லாம் எனது குரலில் தான் இப்ப அரளிய அதை பற்றிய விளம்பரம் எல்லாம் எனது குரலில் தான் ஒளிபரப்பப்பட்டு வந்தது. எழில்வேந்தன் அவர்கள் எனக்கு ஒரு முக்கிய ஒரு அறிவுரை வழங்கினார். அவர் தொடர்ந்து இருப்பேன் என்று சொன்னார். அதனால் நானும் இந்தியாவுக்கு சென்று பல நிகழ்ச்சி அவரோடு சேர்ந்து தான் நான் செஞ்சேன். பிறகு அவரும் விலகிவிட்டார். எனது தொடர்பு அறந்து விட்டது. இந்த நேரத்துல வந்து சில நேர்களும் இங்க எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. இலங்கையை சேர்ந்தவர் தான். ஆனால் இவர் வந்து இப்போது துபாயில் இயங்கிக் கொண்டிருக்கும் 89.4 தமிழ் எஃப்எம் துபாயில ஒரு அறிவிப்பாளராக இருக்கிற ஒரு அறிவிப்பாளர் துபாயில இருந்து இணைஞ்சிருக்கிறார். ராம் விக்டர். ராம் விக்டர் உவை ஷரீப் சிறு வயதிலிருந்து கேள்விப்பட்ட பெயர். இன்றுதான் அவரை பார்க்கிறேன். ரியாஸ் முகமது நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இவரும் ஒரு நண்பர். துபாயில் இப்ப பிரபலமாக இருக்கிறார். பிரபலமான வானொலியில பிரபலமாக இருக்கிறார். இது இந்தியர்களால் நடத்தப்படும் ஒரு வானொலி துபாயிலே. அவற்றில இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி ராம் விக்டர் மாத்திரம் தான் அங்கே இருக்கிறார் என்று நினைக்கின்றேன். நன்றி நன்றி. அவரும் வாழ்த்து இருக்கின்றார். அவரும் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு. அது போல பெல்ஜியம் ராம் விக்டர் நீங்கள் அறிவிப்பாளர். உங்கள் அறிவிப்பு திறமை மென்மேலும் வளர வாழ்த்துகின்றேன்.
வாழ்க வாழ்க, தொடரட்டும் உங்கள் சேவை தொடர்ந்து. அதே மாதிரி இப்ப நிறைய உற்சாகப்படுத்த வேண்டும். நிறைய ரசிகர்கள் வந்து உங்களோட ரசிகர்கள் நிறைய பேர் எனக்கு இங்க கொமெண்ட்ஸும் மெசேஜும் பண்ணிட்டு நான் சிலவேளை நிகழ்ச்சி நேரடியா பாத்துட்டு இருக்கிறவங்க பாக்கலாம் என்ன நான் குடிஞ்சு குடிஞ்சு இருக்கிறேன்னு நான் இந்த போனை பார்த்துதான் இந்த கேள்விகளை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. எங்க நேரம் வந்து எங்களை விட மிகவும் வேகமாக போயிட்டு இருக்கு. ஒரு மணித்தியாலம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ராம் விக்டர் வந்து உங்களுக்கு மிக்க நன்றி அண்ணன் அப்படின்னு சொல்லி வேற சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் லண்டனில் இருந்து அஜீப் மஹரூப் வந்து உங்களுக்கு வாசித்து சொல்லி இருக்கிறார், நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பெல்ஜியத்துல இருந்து சஜாத் மெசேஜ் பண்ணிருக்கிறாரு, நிகழ்ச்சி அருமையிலும் அருமை, சின்ன வயதுல பார்த்தவர் இன்னைக்கும் வயசு போவோம் அப்படியே இருக்கீங்களாம், இன்னும் தேகாரம் அப்படி ஒரு நாடுன்னு சொல்லி உலகம் முழுக்க பாத்துட்டு இருக்காங்க. அதுதான் இதுல முக்கியமான நேரடியா பக்கத்துல வீட்டுல எல்லாம் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த ஊரில் நேரடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கும் இந்த லைவ் நேரடி நிகழ்ச்சிகள் செய்யும் போது அவங்களுக்கு அதுக்கான அலர்ட் போகும் வந்து. சோ நாங்க நிறைய இந்தி நட்சத்திரங்களோடையும் இலங்கையில் உள்ள பிரபலங்களோடையும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கிறோம். இது முழு நேர தொலைக்காட்சியாக இன்னும் அதிகம் அதிகமான நிகழ்ச்சிகள் இன்னும் வர நாட்கள்ல வாரத்துக்கான எதிர்காலங்களில் நல்ல பிற நிகழ்ச்சிகளை வழங்கப்பட்டு நான் வாழ்த்துகின்றேன். எதிர்காலங்களில் நன்றி. உங்களை போன்ற மூத்த சிரேஷ்ட அறிவிப்பாளர்களின் உடவின் ஆசீர்வாதம் இன்றைக்கும் எங்களுக்கு தேவை, அன்பும் ஆலோசனைகளும் தேவை. அதுதான் உண்மையில முக்கியம். இந்த நேரத்துல சரிபா நீங்க இப்ப கரண்டா நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நான் சொன்னேன் இப்ப நீங்க சொன்னீங்க உங்களுக்கு சக்தி டிவில சரியான இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. ஆனா இல்ல இடம் கிடைக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அப்படி சொல்வது தவறு. ஏன்னா இன்றும் சக்தியுடன் நான் இடை இணைந்திருந்தாலும் கூட இக்காலத்தில் உள்ளவர்களுக்கு என்னை பற்றி தெரியாது. அதன் பின்னர் நான் அங்கு எனது ஒரு விளம்பர நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு நான் பல நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு வழங்கினாலும் கூட இலவசமாக வழங்கினாலும் கூட பல நிகழ்ச்சிகளை இந்து உள்ளவர்களுக்கு அதனை தெரியாது. என்னை அவரை ஒதுக்கவில்லை. நான் அதை தொழில் செய்வதற்காக அந்த நோக்க ஒரு நிகழ்ச்சியை வெற்றி ஒரு தமிழ் தனியார் வானொலி தொலைக்காட்சி வானொலி ஒன்று உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் அதற்கு உதவி செய்தேன். தவிர அவர்களை நான் வெறுக்கவில்லை என்றும் அவர்கள் நல்ல அவர்களுடைய தொடர்ந்து பல சொல்லுங்க. எனக்கு தெரியும் நீங்க கேட்ட கேள்வியும் வெறுக்க வேண்டும். அவர் தரமான நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். என்னை மறந்து விட்டார்கள் தான் சொல்கின்றேன். ஆரம்ப காலங்கள் அவருக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இப்பொழுது ஆரம்ப அத்திவாரக்கல்லை நாட்டியவர் யார் என்று அவர்கள் மறந்து விட்டார். அதைதான் நான் சொல்கின்றேன். ஒரு ஒரு பாடசாலையா இருக்கிற அத்திவாரக்கல் தேவை. அக்காலத்தில் உள்ள ஒரு சொல்லுங்க. நான் சொல்ல வந்த விஷயம் அதுல நான் முடிக்க முன்னாடி நீங்க நிறுத்தினதுனால நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்ன, அப்ப அப்படி இருக்கும் போது மறந்த சிலர் இருந்தாலும் சிலர் வந்து ஒருத்தரை பார்த்து இவர் திறமையானவர், இவரை வச்சு நிறைய நாம் பயன்படுத்திக் கொள்ளாமட்டு அப்படியே சுண்டி இழுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம சதீஷ் ஐயர். சதீஷ் ஐயர் உங்களை அப்படியே தம்முன்னு பிடிச்சி வர்ணம் பக்கம் கொண்டு போயிட்டாரு. இப்ப 2 வருஷமா நீங்க தானே எல்லா நிகழ்ச்சியும் வர்ணம் என்றில் நான் தற்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வர்ணமில்ல தற்பொழுது ஸ்டார் தமிழ் என்ற தொலைக்காட்சியாகவும் ஸ்டார் தமிழ் ரேடியோவாகவும் அதன் பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. அதில் இப்ப 3-4 வருட காலமாக உங்களை அறிவித்திருக்கும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் 30 நாட்கள் நோன்பு நிகழ்ச்சி ரம்ஜானுக்காக. ரமதான் எடுத்தால் இந்தியாவில் சொல்வார்கள், நான் இந்தியாவில் சில படித்தபடியா ரமதான், இலங்கையிலே சொல்வார்கள் ரம்ஜான், இப்படி பல இருக்குது காலத்திலே. அந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து 5 வருட காலமாக சதீஷ் அவர்கள், நவநீதன் அவர்கள் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார்கள். அனைத்து தமிழ் பேசும் மொழிகள் தான் எனது வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்தாலும் கூட எனது வளர்ச்சிக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டியவர்கள் இவர்தான், கைவிட மாட்டார்கள் நினைக்கின்றேன். அந்த வகையிலே 30 நாட்கள் நோன்பு நிகழ்ச்சி, அதாவது இஃப்தார் நிகழ்ச்சி, நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி, சஹர் நிகழ்ச்சி, அதாவது இரவு 4 மணியிலிருந்து 5, இந்த 2 நிகழ்ச்சியும் பொறுப்பதிகாரியாக தயாரிப்பு பொறுப்பு அனைத்து பொறுப்பையும் மௌலவி என்று சொல்லுவ அவர்களை அழைத்து வந்து மற்ற பள்ளிவாசலில் செய்து ஒளிப்பதிவு செய்து இஸ்லாச பொருத்தமான இஸ்லாமிய கீதங்களை ஒளிபரப்ப வேண்டும். இப்படி அனைத்து பொறுப்பு, ஏனென்றால் அவர்கள் இந்து மதத்தவர்கள், அனைத்து பொறுப்பும் என்னிடம் வழங்கப்பட்டது. அவர் கடைசி கேட்பார்கள், சரி பண்ணேன், எல்லாம் சரியா, நான் பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்து காலம் தெரியும், நானும் சரி பண்ணேன்,
ஏதாவது தப்பி தப்பி மூலையுமா பேசிடுவாங்க, செக் பண்ணி இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். நான் இரவு பகலா அதையே யோசித்து 30 நாட்கள் அந்த அதே ஒரு இறைவனுடைய ஒரு பாதையிலே அந்த நிகழ்ச்சியை வழங்கி, இந்த கூட ஸ்டார் தமிழ் யார் நீங்க சொன்னது பேர் அவர் சதி செய்யற கேட்டு பார்த்தால் தெரியும், பாராட்டக்கூடியவர் நேரில் சதி சமீபத்தில் கூட சொன்னார் அருமையாக. அவங்களுக்கு நான் செய்யும் போது பல அனுசரணையாளர்கள் கூட கிடைக்கின்றார்கள் எனக்கு. அவர்கள் சதோ சதோ ஒரு பிரத்யேகமாக எனக்குன்னு ஒரு ஊதியம் கிடைக்கின்றது. அது போக அவர்களுக்கு அனுசரணையாளர்கள் கிடைக்கின்றார்கள். சதீஷையர் மட்டும் இல்ல, நான் அண்மையில வந்து எங்கட மார்க்கெட்டிங்ல இருந்து அனூப் சந்திரசேகர், இப்ப வந்து அவர் கலர்ஸ் டிவில பணிப்பாளராக இருக்காரு இந்தியாவுல, அவர் கூட பங்களிப்பு நிறைய பத்தி என்னோட பயந்துகிட்டு இருக்கிறாரு வந்து. இப்ப சமீபத்தில் எனக்கு மட்டும் ஒரு நிகழ்ச்சி, எதிர்ப்பு போயாத்தினம் இளைய நிகழ்ச்சி, என்னை நமநீதன் என்ற பணிப்பாளர் அதன் இருக்கின்றார் வழங்கப்படுகிற இலங்கையில் உள்ள தமிழ் கலைஞர்களை நேர்காணல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு நெஞ்சே எழு. இந்த நிகழ்ச்சி பல தடவை 4-5 மாதமாக ஒளிவு சமீபத்திலே 3 மாதமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த கொரோனா காரணமாக. எதிர்வரும் காலங்களில் அந்த நிகழ்ச்சியை வழங்கமாக திரும்பவும் எனக்கு கொடுக்கப்பட்டது. தமிழ் நிகழ்ச்சி, சாமி நிகழ்ச்சி அல்ல, தமிழ் நிகழ்ச்சி. தமிழ் கலைஞர்களை அழைத்து வந்து நேர்காணல், ஏன்னா தமிழ் காரணம் அவர்கள் புதிய ஒரு அறிவிப்பாளர் அங்கு அழைத்து வந்து நேர்காணல், அவருக்கு தெரியாது இவர் யார் என்று. புதிய அறிவிப்பாளருக்கு ஒரு பழைய ஒரு சொல் சொல்லும் உதாரணத்துக்காக ஒரு பாடகரை நான் அழைத்து வருகின்றேன். அவரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. எந்த குரு, எத்தனையாம் ஆண்டு பிறந்தார், எந்த இசைக்குழு வந்த அனைத்தும் என்னிடம் இருக்கிறது ஒரு களஞ்சியமாக. அவரை பற்றி நன்கு அறிந்திருக்க 1970-80 ஆண்டில் அனைத்து இது புதிய அறிவிப்பாளருக்கு தெரியாது. இதுதான் காரணம். நான் என்னிடம் இந்த பொறுப்பை வழங்க வேண்டியீர்கள் நவா கேட்க போது. உங்களுக்கு தான் அன்னை சரி பண்ணேன், பழைய ஆக்கள்லாம் தெரியும் சரி பண்ணேன். இவங்களை அழைத்து வந்து இவங்களை பேட்டியது புதிய ஆக்கள்கிட்ட சப்ஜெக்ட் இல்ல பேசுறது, பாடி மட்டும் தான் காட்டுவாங்க. புரியுதா? புதிய ஆர்டிஸ்ட கூட்டு வந்த தம்பி பாடி மட்டும் தான் அவங்களை காட்ட முடியும். அவங்ககிட்ட சப்ஜெக்ட் கிடையாது. எங்களுக்கு சப்ஜெக்ட் வேணும். ஒரு நேர்காணல் சொல்லும் போது உலகம் உள்ள தமிழ் மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க, அவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் யார் அவர் யார். இதுதான் நிகழ்ச்சியின் முன்னோட்டம். எதிர்வரும் காலங்களில் செய்வோம், பொறுத்திருந்து பார்ப்போம். மதுவரும் நோன்மதி விரங்கு நிகழ்ச்சி நிறைவு செய்யற நேரம் கூட நெருங்கிருச்சு சார். என்னண்டா தொடர்ந்து கனடாவிலிருந்து நீங்கள் கூட ஒரு உண்மையை சொல்லி அருமையாக கேட்கிற நல்ல கேள்விகள் எனக்கு தான் நிறைவு. இப்படி இந்த இவ்வளவு இதுவரை நேரமும் நான் உங்களோட பேச தெரியவில்லை, அருமையாக இருக்கிற நிகழ்ச்சி. நான் கூட நந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசணும்னு சொல்லி நிறைய கேள்விகள் தயார் பண்ணிக்கிறேன். சில நேரம் நான் தப்பாக ஏதும் தவறுதலாக சில வானொலிகளையோ தொலைக்காட்சியோ இருந்திருந்தால் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு நேர்கால நிகழ்ச்சி, அதை தப்பாக சொல்ல உள்ளத்தில் உள்ள உள்ளத்தில் நல்ல உள்ளம் அதே போது உள்ளத்தில் நல்ல உள்ளத்தோடு எல்லாம் சொல்லியிருக்கின்றேன். தவறாக நினைக்க வேண்டாம், ஏனென்றால் தவறாக நினைத்தால் மன்னிக்க வேண்டும், மன்னித்தருமாறு வேண்டுகின்றேன். நான் அப்படியாக எவரையும் நான் மன நோவடிக்கும் வகையில் நடப்பவன் அல்ல. இதுதான் என்னுடைய திரும்ப நான் தவறாக பேசினாலும் திரும்ப மன்னிப்பு கேட்பேன். மன்னிச்சுக்கோங்க, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் சார், அவசரத்துல பேசி போட்டேன் அப்படி சொல்லுவ மனிதர்கள் தான் நான். குறைச்சியோ காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் எங்களுடைய இந்த கொள்கைகள் நாங்கள் என்ன மறக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது ஓடும், அதை வாழ வைப்பதுதான் எங்கள் நாதம். அழகு தமிழ்ல சொல்லப்போம். நீங்க 3-4 மாதமா ஒரு இயக்கமும் இருக்காது, அப்படி வீட்டுல இருக்கிறதா சொல்லிட்டேங்க நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே வந்து. இப்ப எதிர்காலத்துல நீங்க என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கீங்க? ஏதாவது ப்ரோக்ராம் பண்ண போறீங்களா, இல்லைன்னு சொன்னா இவன்ட் ஷோஸ் மாதிரி ஏதாவது பண்றதுக்கு இருக்கிறீங்களா? எதிர்காலத்தில் பல எண்ணெய் வைத்து பல நேரு தயாரிப்பாளர்கள் பல நிகழ்ச்சிகள் செய்வதாக கூறியிருக்கின்றார். இந்தியாவில் அழைத்து வாருங்கள், இலங்கையில் செய்வோம் என்று நான் ஒன்று சொல்கின்றேன். எதிர்காலத்தில் இந்தியாவிலிருந்து நான் அழைத்து வந்தாலும் இலங்கையில் உள்ள ரசிகர்கள் இலங்கையில் உள்ள கலைஞர்கள் சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்றுதான் எனது குறிக்கோள். ஏனென்றால் இந்தியாவிலிருந்து அழைத்து வருகின்றார்கள் பிரபல ஏர்டெல் சூப்பர் சிங்கர், அந்த சூப்பர் சிங்கர், இந்த சூப்பர் சிங்கர் என்றெல்லாம். ஆனால் ஒரு சில காலத்துக்குள் அவர்களை வைத்து நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார்கள். அதே போது நமது நாட்டிலும் பாடக்கூடிய திறமையான இசைக்கலைஞர் இருக்கின்றார்கள். யார்? எஸ் பி பாலசுப்ரமணியத்தை போன்று, எஸ் பி ஜானகியை போன்று, ஜிக்கியை போன்று, ஜமரான் சித்ராயை போன்று பாடவே பாடைகள் இருக்கின்றார்கள். பாட ஏன் அவர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கிறார்கள்? எடுத்து காலத்தில் எழுது நோக்கம் அப்படி நான் ஒரு அக்ரிமெண்ட் போடுவேன்.
இந்திய கலைஞர்களை நான் அழைத்து வருவேன், ஆனால் இலங்கையில் உள்ள இரண்டு மூன்று கலைஞர்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து அவர்களையும் நீங்கள் கௌரவியுங்கள், அவர்களுக்கும் ஏதாவது ஒரு 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 ஊதியத்தை ஏற்பாடு ஏதாவது ஒரு பண வருவாயை ஏற்பாடு செய்து கொடுங்கள். இந்தியாவிலிருந்து கலைஞர்களை உருவாக்கி விட்டது அவர்களுடைய தொலைக்காட்சி அனுசரணையாளர்கள் நிகழ்ச்சி. இதுதான் அவர் அதை பார்த்த நமது நாட்டு தயாரிப்பாளர் அனுசரணையாளர்கள் கொண்டு வாங்கன்னு கேட்கின்றார்கள். அப்படி முடியாது. இதன் பிறகு இலங்கையில் உள்ள கலைஞர்களுக்கும் ஆதரவு கொடுக்க வேண்டும், அவர்களையும் நீங்கள் ஒன்றாக இணைந்து. அக்காலத்தில் அப்படித்தான் நடைபெற்றது. நான் ஜமராணிஜிக்கு சுசிலா எல்லாம் அழைத்து வந்த காலத்திலே சராசரி குழுவெல்லாம் ஒன்றாக இலங்கை கலைஞர் சேர்ந்தால் நிகழ்ச்சி இப்படி கிடையாது, முழுமையாக அழைத்து வருகின்றார்கள். இதனால் பாதிக்கப்படுவது நமது இசை உலகமும் நமது கலை உலகமும் நமது நாடக உலகம். இது என்ன உணர்ச்சியுடன் நான் கூட விரும்புகின்றேன். நமது நாட்டு கலைஞர்கள் சிறந்த அறிவிப்பாளர் இருக்கின்றார்கள், பாடகர் இருக்கின்றார்கள், பாடகர் இருக்கின்றார்கள். முன்பு ஒரு காலத்திலேயே லண்டன் கனடாவுக்கு இலங்கை பாடகர்கள் பாடகிகள் எல்லாம் அழைத்து சென்றார்கள். உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு 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 பாடகி என்னுடன் அழுது பேட்டி கூட சொன்னார், ஏன் அழைப்பதில் தெரியவில்லை. அவர்களை விட பாடகி முறையாக இந்தியாவில் சென்று சங்கீதம் கற்ற பாடகி அவர். காரணம் விளம்பரம் இல்லாதது, தொலைக்காட்சியில் இந்திய தொலைக்காட்சியில் ஒரு போனால் இங்கே இருக்கிற மதிப்பு நமது. காரணம் நமது ஊடகங்களும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். எதிர்காலத்தில் இலங்கைகளை உற்சாகப்படுத்துகிறார்கள், ஆனால் விளம்பர நிகழ்ச்சி மூலம் உற்சாகப்படுத்தினால்தான் அவர்களுக்கு இங்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் நான் இந்திய கலைஞர் அழைத்து வந்தாலும் இளைஞர்கள் சேர்ந்துதான் சேர்ந்து இளைஞர்களை ஒன்றாகத்தான் நிகழ்ச்சி நடத்துகின்றேன். இந்த நிகழ்ச்சியில ரெண்டு பேர் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களாம் இல்ல அனுசரணையாளர் இருக்கலாம், இதை நீங்க உண்மையிலே நிலைநிறுத்தி வச்சுக்கணும். இலங்கையில வந்து உண்மையிலே திறமையான பல கலைஞர்கள் இருக்கிறாங்க, முழு நேரத்தில் சங்கீதப்படி ஒரு சில சங்கீதம் படிக்காமல் இருக்கலாம், படித்தவர்கள் இருக்கின்றார்கள். எனக்கு தெரியும் யார் யார் அதுக்கு பொருத்தமானவர்கள். ஓ, அதனால வந்து நிகழ்ச்சிகள் செய்யும் போது எங்கட கலைஞர்களை புறக்கணிக்காதுங்க. அது மாத்திரமல்ல, வெளிநாட்டில் ஐரோப்பிய நாடுகள்லையும் வந்து இசை நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இந்த மாதிரி எங்கட அறிவிப்பாளர்கள் பாடகர்கள் அவங்க எல்லாம் அழைச்சிங்கன்னு சொல்லி சொன்னா எங்க அடுத்து வார தலைமுறை மிங்க பிறந்து வளர்ற பிள்ளைங்களுக்கும் இவங்க யாருன்னு சொல்லி தெரியக்கூடிய மாதிரி ஒரு ஏற்பாடாகும். இந்த நிகழ்ச்சி முடிவு முன்னாடி ராம் விக்டர் கடைசியா வந்து வாழ்த்துக்கள் இருவருக்கும் நிறைய. நீங்கள் ஒரு 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 உண்மையை சொல்கின்றேன், இலங்கையில் உள்ள அறிவிப்பாளர்கள் என்னை ஒய்ஸ் அண்ணான்னு தான் சொல், ஷெரீஃப் அண்ணா தான் சொல்லுவார்கள். நீங்கள் இதன் பின் ஒய்ஸ் நானா என்று சொல்வதை மறந்துவிட்டு ஷெரீஃப் அண்ணன்னு சொன்னால்தான் அனைத்து தமிழ் மக்களுக்கும் அது மிகவும் அழகாகவும் அருமையாகவும். என்னுடைய பேர் ஒய்ஸ் ஷெரீஃப் கலைநிலா. அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட விரு எனக்கு பட்டம் அது, அரசு விருதுடன் ஒரு பட்டம் அது, நானா வைத்த பட்டம் அல்ல, அரசு விருது கலைநிலா. அதான் சொன்னேன் ஷெரீஃப் அண்ணா என்ன சொன்னால் அனைத்து தமிழ் வானொலி இலங்கை வானொலி தொலைக்காட்சியில் ஷெரீஃப் அண்ணான்னு தான். அது முஸ்லீம்களா இஸ்லாமியர்களா இருக்கலாம், தமிழ் அறிவிப்பாளர்களா இருக்கலாம், அப்படிதான் நீங்களும் அழைத்தால் ஏன்னா உலகம் உள்ள தமிழ் மக்கள் அதை விரும்புவார்கள் நினைக்கின்றேன். யாழ்ப்பாணத்துக்கு சென்றாலுமோ மட்டக்களப்பு சொல்லி அடிக்கடி மட்டக்களப்பில் பல நிகழ்ச்சிகள், யாழ்ப்பாணத்தில் பல நிகழ்ச்சி, டல்லூர் கோயில் ஷெரீஃப் அண்ணா அப்படி சொன்ன இப்படிதான் யாழ்ப்பாணத்தோடு என்னை கேட்பார்கள். கடைசியா வந்து ராம் விக்டர் சொல்லியிருக்காரு, வாழ்த்துக்கள் இருவருக்கும் நேர்த்தியான நேர்காணல் ரியாஸ், கலைநிலாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நிறைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவர் அந்த வாழ்த்தோட நாங்க நிகழ்ச்சியை நிறைவு செய்யற நேரமும் வந்துருச்சு. இந்த ஒரு மணித்தியாலும் 13 நிமிஷம் பேசியிருக்கிறோம். தொடர்ந்து நான் ஒளிவாங்கி வந்து கனடாவில் இருக்கும் ஆர்டிவி தமிழ் கலையகத்துக்கு கையளிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருப்பதனால் நீங்க கடைசியா வந்து உங்களோட நண்பர்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்கள் உங்களோட அனுசரணையாளர்கள் உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க. சொல்கிறேன், அதாவது இதுவரை நேரமும் எனது நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது இன்பகரமான இந்த வேளையிலே எனது இன்பத்தமிழ் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை பொறுமையாக இருந்து சலிப்பு தட்டாமல் பார்த்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டேன். என்னை நேர்காணல் நடத்திய தம்பி ரியாஸ் சின்ன பையனாக இருந்தவர் இந்த இளமை தோட்டத்தால் இருக்கின்றார், அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய ஆர்டிவி தமிழ் நிறுவனத்தாருக்கும் அதன் நிர்வாக குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று வாழ்த்து கூறி என்றும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் கலைநிலா எஸ்.எம்.யு. ஷெரீஃப். சின்ன ஒரு கோளாறு, நான் தவறுதலா இந்த ட்ரெய்லர் அமர்த்தி விட்டேன் ஷெரீஃப். நீங்க இப்ப பேசுங்க திரும்ப.
நான் பேசியது அனைவருக்கு விளங்குது. அதாவது நான் நினைத்த புரோகிராம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றதென்று நீங்கள் டென்ஷன் ஆக கூட, ஏனென்றால் இது ஒரு ஒளிபரப்பு நிகழ்ச்சி அல்லவா, நான் முடிவு மட்டும் வரை இருக்க வேண்டும், அதுதான் பொறுமை அவசியம். சரி, இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இதுவரை நேரமும் பார்த்து மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கடிந்த நல்வாழ்த்தினையும், அதே போன்று ஆர்டிவி நிறுவனத்தாருக்கும் எனது நன்றியினையும், நிகழ்ச்சி நேர்காணலை நடத்திய எனது அன்புக்குரிய தம்பி சகோதரன் ரியாஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சலிப்பு தட்டாமல் பொறுமையாக இருந்து ஒரு மணி நேரமும் என்னோடு உங்கள் இதயங்களை பகிர்ந்தளித்த, அதாவது உங்களும் நீங்களும் நானும் ஒன்றாக இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு உறவு முறையை வளர்த்த இந்த ரிலாக்ஸ் டைம் நிகழ்ச்சிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என்று வாழ்த்து கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சகோதர அறிவிப்பாளர் கலைநிலா எஸ் எம் யு ஷரீப். அன்பு வணக்கம், இனிய தமிழ் வாழ்த்துக்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், அன்பு வணக்கம். உங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் ஷரீஃப் அண்ணா. ஏனென்று சொன்னால் நாங்கள் கேட்டதும் எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காம பல வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் எங்களுக்காக நீங்க நேரத்தை ஒதுக்கி தந்திருந்தீங்க. உண்மையிலே நான் நிறைய கேள்விகள், நான் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வந்து, இருந்தாலும் நேரம் எங்களை விட மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு மனித்தியாளன் நான் செய்யலாம்னு எனக்கும் ஆசை இருக்கிறது. இருந்தாலும் மற்றொரு நிகழ்ச்சி அடுத்தது இதனை தொடர்ந்து ஷெடியூல் பண்ணப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமா நாங்கள் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இன்னும் ஒரு தடவை அமைச்சு இந்த இன்னைக்கு விடுபட்ட விஷயங்கள் எல்லாம் கட்டாயம் பேசணும். அதுக்காக நீங்க எனக்கு ஒரு டைம் தருவதாக எங்களை நேர்களுக்கு முன்னால ஒரு உறுதி சொல்லிருங்க. நாங்க நிச்சயமா இன்னொரு ப்ரோக்ராம் செய்வோம். நிச்சயமாக விரைவில் மற்றொரு நிகழ்விலே உங்கள் இதயங்களோடு என் இதயம் சங்கமிக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் இன்ப தமிழ் வாழ்த்துக்களையும், இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுவேன். சந்திப்போம் கலந்து சிந்திப்போம் மற்றொரு நிகழ்விலே. நன்றி ரியாஸ்கா, நன்றி ஆர்டிவி தமிழ் ஒளிபரப்பு நிலையத்தை, நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றி, வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் நான் தெரியப்படுத்திக் கொள்வது என்னவென்றால், இன்று ஆர்டிவி தமிழுடைய ஒரு மற்றொரு புத்தம் புதிய நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாக இருக்கின்றது. அகிலமெல்லாம் அழகு தமிழ் என்ற தொனிப்பொருளிலே ஒரு நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. இன்னும் சொற்ப வேளையில், அதாவது இலங்கை இந்திய நேரம் இரவு 7:30 இந்த நிகழ்ச்சி நேரலையாக இடம்பெற இருக்கின்றது. தொடர்ந்து கனடாவிலே இருந்து எமது மூத்த சிரேஷ்ட அறிவிப்பாளரும் இலங்கை வானொலியின் முன்னாள் பிரதி பணிப்பாளர் நாயகமுமான பி என் மதியழகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை ஆர்டிவி தமிழுக்காக தொகுத்து வழங்குகின்றார். அந்த நிகழ்ச்சியையும் நீங்களும் நேரடியாக பார்ப்பது மாத்திரமல்லாமல் உங்களது முகநூல் பக்கங்களிலும் நீங்கள் ஷேர் செய்வதன் மூலமாக உங்களது நண்பர்களும் அவற்றை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்விலே முக்கியமான இருவர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் தென்னிந்தியாவிலே இருந்து. அந்த நிகழ்ச்சியையும் நீங்கள் நேரடியாக இணைவது மாத்திரமல்லாமல் ஆர்டிவி தமிழுடைய ஃபேஸ்புக் பகுதி மற்றும் யூடியூப் பகுதியையும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றன. இன்னும் சொற்ப வேளையிலே அழகு தமிழ் உலகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நானும் வந்து போவன் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் அன்புடன் உங்கள் ரியாஸ் முகமது.